अस्मद्गृभ्यो नमः हरिः ॐ वशक्ते विष्णभास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविट्टहव्यं वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः हरिः ॐ श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणगतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणाम् अन्तर्ज्वरमशीशमत् संयज्ञाय कलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्गतदुपाय सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय <laughs> நம சர்வேபா வேணனுடைய சரித்திரம் வேணனுடைய பிள்ளை ப்ரிது அவனுடைய புண்ணியமான சரித்திரம் வேணன் தன்னுடைய தேசத்தில் யாரும் யாகாதிகள் எல்லாம் பண்ணக்கூடாது தானே ராஜா தானே ராஜாவாகிற தானே எம்பெருவானுக்கும் மேம்பட்டவன் யஜ்ஞபதி யஜ்ய பிரபுங்கிறதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தான் நாம் ஒரு தீர்க்க சத்திரம் பண்ணி பெருமாளை சந்தோஷப்படுத்தினோமானால் அவசியமாக பெருமாள் நம்மளுக்கு நல்லதை பண்ணுவான்னு அவனுடைய தேசத்தில் ரிஷிகள் எல்லாம் சொல்ல அது கேட்டுக்கூட அவன் அதுக்கெல்லாம் மசியாதவனாய் அவசியமாக இதை பண்ணக்கூடாது எப்படியானால் பர்திரு சுச்ரூஷனம் பண்ணுறது ஒரு மனைவிக்கு காரியமோ அந்த மாதிரி நாட்டு மக்களுக்கு ராஜாவினுடைய வாக் பரிபாலனம் பண்ணுறதும் அவசியம் கர்த்தவியம் அதனால் நிச்சயமாக இது பண்ணக்கூடாதுன்னு சொன்னான் உடனே ரிஷிகள் திருப்பி திருப்பி க காண்பிக்கிறாளாம் இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் அதுக்கு மேலே நடந்ததை பராசர மகர்ஷி காண்பிக்கிறார் ரிஷய ஊச்சு தேகிய நுக்ஞாம் மகாராஜ மா தர்மோ யாது சங்கயம் ஹவிஷாம் பரிணாமோயம் எதே தது அகிலம் ஜகத்து ராஜாவே அவசியமாக நீர் அனுமதிக்க வேண்டும் இந்த யாகாதிகளை எல்லாம் பண்ணறதுக்கு ஒரு நாளும் தர்மம் கெட்டுப்போக வேண்டாம் இந்த லோக்கம் முழுவதுமே ஹவிசுகளினுடையதான ஒரு பரிணாமம் தான் ஹவிஸ்னால தான் மழை பெய்யறது ஹவிசுனால் பெய்திருக்கக்கூடிய மழையினாலே தான் எல்லாம் மகிழ்ந்திருக்கக்கூடியதுனால மழையை கொடுத்து பூமியில் ப பயிர் எல்லாம் வளர வைத்து அதை உண்டு பிராணிகளும் மனித ம மக் மக்களும் சந்தோஷமாக இருக்கா புஷ்டிமானாக இருக்கா சக்திமானா இருக்கா அதனால் புத்திர புத்திராதிகளையெல்லாம் அவள் உற்பத்தி பண்ணுறாள் அதற்கு மேலே ஜ ஜென்மாக்கள் நடக்கிறது எதிரிகளையெல்லாம் ஜெயிக்கிறா தங்களினுடையதான பூமியில் கிடைத்திருக்கக்கூடியதான வஸ்துக்களால் பெற்ற பலத்தினால இது எல்லாவற்றிற்கும் ஆதாரம் மழை மழைக்கு ஆதாரம் யாகம் ஹவிஸு அதனால் தேவதைகளினுடைய உள்ள குளிர்ச்சி அதனால் அவசியமாக இதை பண்ணலாம் இந்த லோக்கம் முழுவதுமே ஹவிஷாம் பரிணாமோயம் எதேதது அகிலம் ஜகத் இந்த லோக்கம் முழுவதுமே ஹவிசுகளினுடையதான மாற்றம் ஹவிசுகளினுடைய பரிணாமம்தான் அவசியமாக நீர் அனுகிரகம் பண்ணணும் இதை பண்ணுறதுக்கு அனுமதியை கொடுக்கணும்னு சொன்னான் தத்தே முனையே கோபாமர்ஷசமன்விதாய் பரா இது விஜாபியமானோபி சவேன பரமர்ஷிபி யதா ததா திநாநும் பிரோக் புரோக் புன இந்த மாதிரி பல ரிஷிகள் பலவாட்டி வந்து அவனை எவ்வளவோ நாள் கேட்கிறாளாம் வேனஹா பரம ரிஷிபிஹிஇதி இப்படி ரிஷிகளால் சொல்லப்பட்டும் கூட எதா ததா தி அவன் யாகம் பண்ணலாம்னு அனுஜாவை கொடுக்கறது இல்லை அப்படிங்கறத அறிந்து கொண்டாள் அதுவும் ஒரு வாட்டியா ரெண்டு வாட்டியா அவள் பல முறை கேட்டாலாம் புரோக்த் புரோக்தஃப் புன மறுபடியும் 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 அந்த ரிஷிகளால் அதுவும் சாதாரண ரிஷிகள் இல்லை பரம ரிஷிகள் அவர்களாலே சொல்லப்பட்டு கோரப்பட்டு யாச்சிக்கப்பட்டும் கூட அவன் கூடாது வேண்டாம் அப்படின்னு க தடுத்துட்டிற காரணத்தினால கோபம் வந்து கொடுத்தான் ததஸ்தே சர்வே கோபாக மருஷ சமன்விதாஹன்யதாம் ஹன்யதாம் இத்யூ சுஸ்தே பரஸ்பரம் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசின்றாள அந்த ராஜா அந்த எல்லாம் ததஸ்தே முனையஸ் சர்வே கோபாமருஷ சமன்வித்தாகா கோபத்தினாலே அமருஷ சமன்வித்தாகா கோபத்தினாலே ரொம்பவும் அந்த கட்டுக்கடங்காததான கோபத்தை உடையவர்களாக இந்த ராஜாவான இப்போ இவ்வளோ நேரம் மகாராஜான்லாம் சொல்லிகிட்டு இருந்தாள் ஆனால் இப்போது பாபான்னு சொல்லிட்டாள் பாப்ப சப்தத்தை நபும்சக்கலிங்கமாக இருந்ததுன்னா பாப்பம் அப்படின்னு சொன்னால் பாப்பம்னு அர்த்தம் பாவம்னு அர்த்தம் சின்னு அர்த்தம் அதுவே பாப்பஹா அப்படின்னு புள்ளிங்க சொல்லிட்டா அந்த பாப்பத்தை கொண்டவன் அதாவது பாபி அப்படிங்கிற அர்த்தம் பாப்பஹா அப்படிங்கிறதுக்கு பாப்பின்னு அர்த்தம் பாப்பம் அப்படின்னா பாவம்னு அர்த்தம் இந்த ஹன்யதாம் ஹன்யதாம் பாப்பஹா இந்த பாபிஷ்டன் அடிக்கப்படட்டும்

யத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான யாரவன் அநாதி நிதனம் பிரபும் அதுக்கு ஆரம்பமும் முடிவும் இல்லாத அளவுக்கு உத்ருஷ்டமாக இருக்கக்கூடியதான சகல லோகத்திற்கும் நாச்சனாக இருக்கக்கூடிய எம்பெருமான போய் வினிந்த தியசமாச்சாராக நல்ல பழக்கம் எதுவும் இல்லாதவனான எந்த ஒருத்தன் நிந்தனை பண்ணுறானோ அதுவும் விசேஷ நிந்தனைகள் எல்லாம் பண்ணுறானோ அவன் போய் ராஜாவாக இருக்கலாமா புவ புவ்பதீஹி அவன்லாம் ராஜாவாக இருக்கக்கூடாதே அப்படிங்கிறது அடியன் பேசுகிறது சமகால அரசியல் இல்லை இது அந்த காலம் யார் ஒருத்தன் பரமாத்மாவாகிறதான யக்ஞபதியானதான எம்பெருமானாகிறதான அநாதிநிதனான சர்வப்பிரபுவாக இருக்கக்கூடியதான விஷ்ணுவை போய் நிந்தனை பண்ணுவானோ அவன் எப்படி ராஜாவாக இருக்கிறதுக்கு அருகத்தை கொண்டவன் அதனால் அந்த நல்ல பழக்கம் இல்லாததான எந்த விதத்திலேயும் நல்லவனாக இல்லாததான அவன் நிச்சயமாக புவ்பத்தியாக இருக்க முடியாது மந்திர பூத்தை குஷை முனிகணா பிருஷம் நிஜ குனுர் நிகதம் பூர்வம் பகவன் நிந்தன பகவன் நிந்தனாதினா அப்படின்னு சொன்னாலாம் ரிஷிகள் அவளுக்கெல்லாம் அவ்வளோ சக்தி கையில் இருக்கக்கூடியதான குஷைஹி பெருமப்பூ இது வச்சுட்டுருக்க பாருங்கோ தர்பம் அந்த தர்பங்களாலேயே அதுவும் சாதாரண தர்மம் இல்லை தர்பம் இல்லையா மந்திர பூத்தைஸ்தைஹி மந்திர பூத்தைஸ்தைஹி இல்லை மந்திர ஸ்தே எப்படியா இருந்தாலும் பாடம் எப்படி ஆனாலும் அவர்கள் மந்திர பூத்தமானதான அந்த குஷங்களால் அந்த தர்பங்களால் மந்திர ஸ்தே குஷைர் முனிகணாப்ரிஷம் நிகதம் பூர்வம் அந்த ராஜாவை கையில் இருக்கக்கூடிய தர்பங்களால் அப்படி அடித்தாளாம் என்ன பண்ணி தர்பத்தினால் அடித்து ஒருத்தன் போவானா ஆனால் மந்திர பூத்தமாக இருக்குது அதனால் மந்திர பூத்தை நிஜகுனு தர்பைஹி குஷைஹி மந்திர பூத்தமாக இருக்கக்கூடிய மந்திரத்தினாலே உருவேற்றப்பட்டு சக்திமத்தாக இருக்கக்கூடியதான தர்ப்பங்களாலே அவர்கள் அரசனை அடித்தார்கள் ஆனால் இவ அடித்தான்னா அதுக்கு முன்னாடி அவன் அடிபட்டு விழுந்துட்டானான் எதனால பூர்வம் நிகதம் பகவன் நிந்தனாதினா பெருவாள நிந்தனை பண்ணதனாலே ஏற்கனவே அடிபட்டு விழுந்து கிடக்கக்கூடியதான அவனை பதித்தனாக இருக்கக்கூடியதான அவனை இவர்கள் தர்பத்தினாலே மந்திரபூத்தமான தர்பத்தினாலே அடித்தார்கள் இப்போது ராஜா விழுந்துட்டான் லோகத்தில் ராஜா இல்லை ராஜா இல்லாத தேசம் எப்படிப்பட்டதுங்கிறத காண்பிக்கிறார் ததச்ச முனையோ ரேணும் திருஷு சர்வத்தோ கிமே திச்சா சன்னான் பப்ருச்சுஸ்தே ஜனாம்ஸ்ததா அப்படி ராஜா இறந்தாளா உடனே லோகம் முழுக்க நிறைய மணல் அதாவது ம மண் தடங்களில் பதிஞ்சு எழுந்து வந்திருக்கக்கூடியதான நிறைய பேர் மண்ணில் எழுந்தால் ஏற்ப ஏற்படக்கூடிய தூசி இருக்கு பாருங்க அந்த மாதிரி மண் தூசி எழுந்துதான் ரேணும் ததுருஷு சர்வதோ த்விஜா எல்லா பக்கங்களிலேயும் எழுந்து கொள்ளிருக்கக்கூடிய ஒரு மணல் தூசியை பார்த்தாலாம் இது என்னது திடீர்னு ராஜா இப்படி போயிருக்கானோ அதுக்குள்ளே இப்படி வந்திருக்கே அப்படின்னு கிமே ததி திச்சா சன்னான் சுஸ்தே பக்கத்தில் இருக்கிறவளை பார்த்து என்னது இது திடீர்னு புகை மண்டலமாக இருக்கே என்ன ஏதுன்னு கேட்டாலாம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஆக் ஜனஸ்தேஷாம் சோரிபூதைரஜகே ராஷ்ட்ரே துலோகைரப்தம் பரஸ்வாதானமாதுரைஹீ அது ஒன்றும் இல்லை ரிஷிகளே நம்ம தேசத்தில் ராஜா இல்லைங்கிறதுனால அராஜகமாக இருக்குது அராஜகம் ராஜா இல்லாதது அந்த காரணத்தினால இவாழ மக்களை யார் என்ன துன்புறுத்தினாலும் கேட்பார் இல்லைன்னு சொல்லி மக்களினுடையதான சொத்துக்களையெல்லாம் மக்களினுடையதான எல்லாம் நிறையா பேர் வந்து திருடி அடித்து எடுத்துண்டு போகிறாள் அந்த மாதிரி வந்திருக்கக்கூடியதான குதிரையில் வந்திருக்கா நிறையா பேர் தான் அப்படின்னு நிறையா துஷ்டாளினுடைய குதிரை படையினாலே கலப்ப பெற்று இருக்கக்கூடிய மணல் கூட்டத்தினாலே வந்த பு தான் இது அப்படின்னாலாம் ஆகியாத்தம் சஜனை தேசாம் சோரி பூத்தை ரராஜகே சோரி பூத்தைஹி ஜனைஹி மக்களே திருடனாக ஆரம்பிச்சுட்டானார் ராஜா யதா ராஜா ததா பிரஜாஹாஜாவே இல்லை அப்படின்னா மக்களே என்ன பண்ணுறான்னர் மக்களே திருடன் திருடனாகிட்டோம் அதனால் அவர்கள் எல்லாருமாக சேர்ந்து ஒருத்தனை ஒருத்தனை அடிச்சுண்டு பரஸ்வாதானம் ஆத்துரைஹி லோக்கைஹி இப்போ ராஜா இல்லை காப்பாற்றுவா இல்லை சாப்பாடு இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால எல்லோரும் இன்னொருத்தனை அடித்து அதனாலே ஏற்பட்டிருக்கக்கூடிய செல்வத்தினாலே எல்லாரும் துஷ்டத்தனம் பண்ணிட்டு இருக்காள் அதனால் தேஷா உதீர்ண வேகானாம் சோராணாம் முனிசத்தமாக சுமஹான் திருஷ்யத்தே ரேணு பரவித்தாபஹாரிணாம் அவர்களாலே அத்தனை பேர் எழுந்து ஒரே நேரத்தில் ஒவ்வொருத்தரும் அடிக்கிறதுக்காக எழுந்திருக்கக்கூடிய பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடியதான அசைவுகளாலே ஏற்பட்டதான மணல் பொழுதுதான் இது தேஷாம் உதீர்ண வேகானாம் சோராணாம் வேகமாக கிளம்பி இருக்கக்கூடிய அந்த திருடர்களினுடையதான சுமகான் ரேணு திருஷ்யத்தே அவ காலடி தடம் பட்டு மணல் கிளம்பி புழுதியாக எழுந்திருக்கக்கூடியது அந்த மற்றவர்களினுடைய சொத்தை திருடுவதற்காக எழுந்து வந்திருக்கக்கூடியதான அந்த திருடர்களினுடையதான காலடி பட்டு வந்திருக்கக்கூடிய புழுதின்னு சொன்னாலாம் உடனே ராஜாக்கள் மந்திரிகள் ரிஷிகள் எல்லாம் பார்க்குறா தத சம்மந்திர தேசர்வே முன யஸ்தஸ்ய உடனே எல்லோரும் பார்த்தா இப்போ நாம் தேசத்தில் ராஜா இல்லாமல் ஆயிடுத்து இதன் மக்களையும் காப்பாற்றியாகணும் யதாவத்தாக நாம் ஏதாவது பண்ணணும்னு மறுபடியாக எல்லாருமாக சேர்ந்து ஒரு சம்மந்திரணம் பண்ணால் அவ மந்திராலோச்சனை பண்ணால் பண்ணி என்ன பண்ணான்னார் நாமும் இவனுடைய தொடை அவன் இறந்து போயிருக்கான் விழுந்து கிடக்கான் அவனுடைய தொடையை பிள்ளைக்காக நாம் கடைவோம்னு சொன்னான் மமந்து ரூஹூரும் அவள் வந்து கையில் நேற்றுக்கு பார்க்குற பொழுது கையில் க கடைந்தாள்னு சொன்னோம் அது ரெண்டாவதா முதல்ல தொடையிலேருந்து கடையிறா

அப்படி அவனுடைய தொடையை கடைந்த பொழுது அத் சமுத்த ஸ்தௌ கடை கடையப்பட்ட தொடையிலிருந்து சமு சமுத்த ஸ்தவ் எழுந்தான் யாருன்னார் ஒருத்தன் எழுந்தானான் அவன் எப்படி இருந்தான் ஒரு புருஷன் தக்தஸ்தூணா பிரதீ காஷா நன்ன நடுநடுநடுன்னு வளர்ந்து இருக்கக்கூடிய ஆனால் எரிச்சி கருக்கண்ணங்கரேலு எரிக்கப்பட்டதான ஒரு மரம் மாதிரி இருந்தான் தக்தஸ்தூணா பிரதீ நான் எரிக்கப்பட்டிருக்கக்கூடியதான ஒரு நிகுன்னு வந்திருக்கக்கூடிய ஒரு மரம்னு வச்சுக்கோங்களேன் கல்லுன்னு போட்டிருக்கீங்க தலை வழுக்க அதி நிகு நிகுன்னு சொன்னது நெ நெடி ஒசரத்துக்கு மாத்திரம் இல்லை உடம்பில் நிகுன்னு கருப்பாக இருக்கக்கூடிய தன்மைக்கு ஆமாம் ஆனால் வாஸ்தவத்தில் எப்படி இருந்தான்னார் அத்திகிரஸ்வகாகா நல்லா குள்ளம் அதாவது ரொம்ப அந்த காலத்தில் இருக்க வேண்டிய குள்ளம் இல்லை அந்த ஒசரம் இல்லாமல் இருந்தான் அப்படி மகா ஒசரமாக இல்லாதவனாய் மக்கள்லாம் உசாரணமாக இருப்பாள் இவன் ஒசரமாக இல்லாமல் இருந்தான் இந்த காலத்து கணக்கில் பார்த்தா ஒரு மூணு அடி நாலு அடி இருந்தான்னு வச்சுக்கோங்க அவன் மக்களினுடையதான ஒசர காட்டில் குறைச்சலானவனாய் கண்ணங்கரையல்னு இருக்கக்கூடியவனாய் தலை இது இல்லாதவனா முடி இல்லாதவனாய் ஒருத்தன் வந்தான் அதை பார்த்தார் அவனை உடனே இவன் ரிஷிகளுக்கு எல்லாமே என்னடாதுன்னு தோணி போயிடுது மத்யமானாத் சமுத்தஸ்தௌ தஸ்யோரோ புருஷ கில தக்தஸ்தூணா பிரதீகா கர்வாட்டச் சாத்திரஸ்வகாஹா கிம் தி தான் சர்வான் விப்ரான் ஆஹத்வரான்விதாஹா அப்படி அவனை கடைஞ்சதுலேருந்து எழுந்ததான அந்த கண்ணங்கரையில் இருக்கக்கூடிய குள்ளமாக இருக்கக்கூடியதான ஒரு ஆசாமி நான் என்ன பண்ணணும்னு கேட்டானா ரிஷிகளை பார்த்து கிம் கரோமீதி தான் சர்வான் விப்ரான் ஆஹத்வரான்விதாஹா நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கோள்னு அந்த எழுந்ததான அந்த கருப்பாக இருக்கக்கூடிய புருஷன் சொன்னான் உடனே எல்லாம் முதல்ல நீ உக்காருன்னு சொன்னாளா நிஷீதே தி தமுஸ்தே நிஷாதஸ்தே நசோபவது நீ ஒக்காருன்னு சொன்னாளா நிஷீத அப்படின்னு சொன்னாளா அவன் உட்கார்ந்துட்டான் அவ ஒக்காருன்னு சொல்லப்பட்டவன் அப்படிங்கிறதுனால அவனுக்கு நிஷாதன் அப்படின்னு பெயர் நிஷாதங்கிறதுக்கு வேடுவன்னு அர்த்தம் கண்ணங்கரையல்னு மற்ற பிராணி ஹிம்சா பண்ணிக்கொண்டு மற்ற ஜந்து ஹிம்சா பண்ணி கொண்டு பயங்கரமாக இருக்கக்கூடியவர்கள் அதாவது இந்த காலத்து நீக்ரோ மாதிரிங்கிறதாக காண்பிக்கிறார் தமு சுதஸ்தேனோத் அதனால் அவனுக்கு நிஷாதன்னு பெயர் வந்தது அவன்கிட்டேருந்து தான் தத்தஸ்தத் சம்பவா ஜாத்தா விந்தியசைல நிவாசினா நிஷாதா முனிஷா தூகுல பாப அவனிடமிருந்து தோன்றி வந்திருக்கக்கூடிய அவனுடையதான வம்சத்தவர்கள் எல்லாம் விந்தியமலை காடுகளிலே வசிப்பவர்களாய் நிஷாதர்கள் வேடுவர்கள் என்ற பெயர் கொண்டவர்களாய் பாப கர்மோபலக்ஷனாக கர்மாவை கொண்டவர்கள் அப்படின்னா இப்போ அவ்வளோ கண்ணம் ஹிமாலய ஹிமாலயா விந்தியமலை காடுகளில் இருக்கிறவா அப்படின்னு சொல்லி அந்த விந்தியமலைக்கும் கீழே இருக்கக்கூடிய வாழ் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அதனால தான் நாம் விந்தியமலைக்கு கீழே பாரத தேசங்கிறதே அந்த காலத்தில் சொல்லறதில்லை அதனால் அவள்லாம் அங்கே இருந்தாளா நிஷாதர்கள் அப்படின்னு அவள்லாம் நிஷாதர்கள்னால் க்ரூர கர்மாச்சார ஆச்சாரணசீலாக க்ரூரமான காரியங்களை பண்ணுறவாள் தேனத்வாரேண தத் பாபம் நிஷ்கிராந்தம் தஸ்ய பூபதே நிஷாதாஸ்தே தத்தோ ஜாஹா வேனக்கல்மஷா வேனக்கல்மஷனாசநாக அதனால் அவன் மூலமாக பிறந்து கண்ணங்கரையில் வந்திருக்கக்கூடியதான அந்த எந்த ஒரு நிஷாதர்கள் உண்டோ அவர்களின் மூலமாய் வேணனினுடைய பாப்பங்கள் போச்சு வேன கல்மஷ நாசனா ஏண்டா வா கருப்பா இருந்தான்னார் அவனுடைய பாப்பமே வேனனினுடைய பாப்பமே அந்த உருவம் எடுத்து வந்தது அதனால் வேனனினுடைய பாப்பத்தை போக்கக்கூடியவர்களும் நிஷாதன் பெயர் பெற்றிருக்கக்கூடியவர்களான அவர்களின் மூலமாய் அவனுடைய பாப்பம் வெளிக்கழிந்தது வேனனினுடைய பாப்பம் இறந்து தான் போய் விழுந்து கிடக்கான் அவனுடைய பாப்பம் அவர்களின் மூலமாக குறைஞ்சி போயிடுது இப்போ என்ன பண்ணா ரிஷிகள் தசைவ தக்ஷிணம் ஹஸ்தம் மமன் துஸ்தே பின்னாடி அவனுடைய வலது கையை அவ கடைய ஆரம்பித்தார் மத்தியமானே சத்திராஹூத் ப்ரூர்வைன்ய பிரதா பவான் தீபியமானஸ்வபுஷா சாட்சாத் அக்னிரிவஜ்வலன்னு அவ அப்படி மத்தியனம் மதனம் பண்ணுற பொழுது பிரிதுவானவன் வந்தான் நல்ல பிரதாபமாக இருக்கக்கூடியவன் வீரம் கொண்டவன் அக்னி மாதிரி ஜுவாஜ்வல்யமாக வந்திருக்கக்கூடியவன் எப்படி இருக்கான்னார் அக்னியே உருவெடுத்து வந்திருக்கோ அப்படின்னு அவன் உடம்புலேயும் பெருசாக இருந்தான் ப்ரிசுன்னு பெயர் உடம்புல சக்கச்சவியல் நல்லா பளிச்சுன்னு இருந்தான் அக்னியை மாதிரியே முடிவெடுத்து வந்திருக்கக்கூடிய அக்னியோன்ற மாதிரி இருந்தான் ஆத்தியமா ஜகபம் நாம ஹாத் தனு சராச்ச திவ்யா நபச தஸ்மின் சபாஹ து பூதானி சம்பிர்டா சர்வச அப்போ அவன் தோன்றின பொழுது அவனோட கூடவே காத்பபாத பபாத்த ஹம்ன ஆகாஷம் விழுந்தது

சம்பிரகிருஷ்டானி சர்வசா வேனோ சாத்தேன வேணோபித் யயௌ ஒரு நல்ல பையன் பறந்தான் அப்படிங்கிறதுனால அவன் வேணனும் இப்போது நல்ல குலோகத்துக்கு அடைந்து விட்டானான் ஏண்டான்னார் ஒரு பிள்ளை அப்படின்றனுக்கு புத்திரன்னு ஏன் பெயர் அப்படின்னா புன்னாம்னோ நரகாத்ராஹ சதேன சுமஹாத்மனா அந்த புத்து அப்படிங்கிற நரக்கத்திலேருந்து காப்பாற்றுபவன் தான் பறக்கிறதுனாலேயே புத்து நாம் நகா நறக்காத்து திராயத்தே தன்னுடைய பித்திருக்களை புத்துங்கிற நரக்கத்திலே விழமாட்டாமல் பண்ணக்கூடியவன் அப்போது இந்த புத்திரன் சத்துத்திரனாக அவதரித்திருக்கான் அதனால் அவனும் நல்ல கத்தியை அடைந்தான் அப்படிங்கிறார் அவன் சொர்க்கத்துக்கு போனான்னு காண்பிக்கிறார் சத்தேனசு மகாத்மனா திருதிவம் யயௌ அப்படின்னு இப்போ நல்ல பசங்க பிறக்கணும் பசங்க நல்ல வாழாகவே இருக்கணும் இதெல்லாம் முக்கியமானதுன்னு தெரியறது தம் சமுத்ராஷ்ட நத்தியஸ் ரத்னான் ஆதாய சாபிஷேகார்த்தம் தோயானிச்சாபிஷேகாச்சம் சர்வாண்யேவோபதிரே இவன் பிறந்தான் பிறந்து தன்னுடைய அப்பாவை நல்ல கத்திக்கு அடைவித்தான் அதுக்கு மாத்திரமில்லை அத்தனை சமுத்திரங்களும் எல்லா ரிஷிகளும் எல்லா பூதங்களும் சந்தோஷம் இவனை பார்த்து நதிகள் சமுத்திரங்கள் எல்லாம் ஜலம் ரத்னம் எல்லாத்தையும் எடுத்துண்டு அவனுடைய பட்டாபிஷேகத்துக்காக வந்தனமா ரிஷிகளெல்லாம் கேட்குறதுக்கு முன்னாடி அவைகளே வந்தது சம் தம் சமுதிராச்ச நத்தியஸ்ச்ச ரத்னான் ஆதாய சர்வசா தோயானி சாபிஷேகார்த்தம் சர்வாண்யே பதிரே

அங்கிரசுகள் அப்படிங்கிறவா ரொம்பவும் தேவ அது என்னது அது வேதாதிகளில் கொண்டாடப்பட்டிருக்கக்கூடிய தேவதைகள் அது ரிஷிகள் அந்த அவ சொர்க்கம் போகிறதுக்கு வழியே கேட்டாங்கிறது அக்னியை பற்றி நன்னா தெரிஞ்சவாங்கிறதெல்லாம் வேதம் நிறையா சொல்லறது அந்த அங்கிரசுகளோடையும் தேவதைகளோடையும் கூடியவனாக அந்த பகவான் பிதாமகனாகிறதான பிரம்மா எல்லா ஸ்தாவரானிச்ச பூத்தானி ஜங்கமான் சர்வசா எல்லா ஸ்தாவரம் ஜங்கமமாகிற எல்லா பூத்தங்களுமே ஒன்று சேர்ந்து சமகமிய ததா அப்போ ஒன்று சேர்ந்து வைன்யம் சன்னராதிபம் அந்த வேனமகாராஜாவினுடைய பிள்ளையாகிறதான பிரிதுவை ராஜபதவியிலே அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தன இப்போது ராஜா வந்தாச்சு பிரிது ராஜாவாக ஆகியாச்சு அவனை ராஜாவாக ஆக்கி வைத்தது தேவதைகள் அங்கிரசுகளோடே கூடியிருக்கக்கூடிய கூடிய சகல கூடி கூடியிருக்க கூடியதான பிதாமகனாகிறதான பிரம்மா இன்னைக்கு ராஜா வந்தாச்சு பின்ன என்ன ஆயிருக்குன்னர் ஹஸ்தே து தட்சிணே சக்கரம் திருஷ்டுவா தசிய பிதாமகா விஷ்ணோர் அம்சம் பிச்சும் அத்வா பரிதோஷம் பரம்யவு அவனுடைய கையை பார்த்தார் அதில் சக்கரம் இருந்தது எம்பெருமானினுடைய அம்சம் இல்லாதவாளுக்கு சக்கரம் இருக்க மாட்டாதாச்சே அப்படிங்கிற காரணத்தினால ஹஸ்தே து தக்ஷிணே சக்கரம் திருஷ்டுவாக பிதாமஹா அவனுடைய கையில் சக்கரம் ரேகா ரூபத்தில் சக்கரம் இருக்கிறத பாத்தர் விஷ்ணு அம்சமானது எம்பெருமானுடைய அனுகிரகம் இல்லாமல் இது நடக்காது எம்பெருமானுடைய அம்சம் இல்லாமல் இது வராது அப்படிங்கிறதுனால இவன் சாட்சாத் விஷ்ணுவினுடையதான அம்சம்தான் பாகவதம் அப்படிங்கிறதான பாகவத புராணத்தில் பெருமாளே நேரடியாக வந்திருக்கக்கூடிய ராமகிருஷ்ணா தேவதாரங்கள் மாத்திரமாக இல்லாமல் அவனுடைய அம்சமாக வாழை பற்றி எல்லாம் சொல்லறது அப்போ அது அதனால தான் அது பாகவதம் பிரிசுபை பற்றி பேசுகிறது இன்னும் எத்தனையோ எம்பெருமானனுடைய அம்சமாக இருக்கக்கூடியதான பரதாதிகளை பற்றி பேசுகிறது ரிஷபதேவரை பற்றி பேசுறது எல்லாம் பேசுறது அதில் அதிகமாக பேசுறது கிருஷ்ணனை பற்றி அப்படிங்கிறது அதனால தான் அதுக்கு பாகவதம் விஷ்ணுவினுடையதான பகவானுடையதான என்னென்ன ரூபத்தில் அவன் வந்து என்னென்ன பண்ணான் எல்லாமே அம்சங்கள் அப்போ அந்த எம்பிருமானுடையதான அம்சம் இவனுக்கு இல்லாமல் அவனுக்கு கையில் ரேகாமயமானதான ரூபத்தில் கூட வலது கையில் சக்கரம் இருக்க மாட்டாது அப்படின்னு பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டாள் பிரம்மாவும் சந்தோஷப்பட்டார் அவர் சொல்கிறார் அல்லது நினச்சிக்கிறார் விஷ்ணு சின்னம் கரே சக்கரம் சர்வேஷாம் சக்கரவர்த்தினாம் பவத்யவ்யாஹதோ எஸ்ய பிரபாவஸ்ர திரிதைரபி யாருடைய கைகளிலேயெல்லாம் சக்கரமாகிறதான ரேகாமயமானது இருக்கின்றதோ அந்த ரேகா ரூபமானதான சக்கரம் இருக்கக்கூடிய வாழெல்லாம் அவசியமாக அவ சக்கரவர்த்திகளுக்குள்ளே வசத்தியான இருப்பா அவர்களினுடையதான பிரபாவம் தேவதைகளாலே கூட தடுக்கப்பட மாட்டாததாக இருக்கக்கூடியது விஷ்ணு சின்னம் கரே சக்கரம் விஷ்ணு சின்னமானதான சக்கரம் யார் கையில் ரேகாரூபமாக இருக்கோ அந்த சர்வேஷாம் சக்கரவர்த்தினாம் பிரபாவம் அப்படிப்பட்டதான அந்த சக்கரவர்த்திகளாக ஆகக்கூடியவர்களினுடைய பெருமையை அவதமாக இருக்கும் யாருக்குன்னார் திருதஷைரபி த்தசைரபி பிரபாவா தேசாம் அவ தேவதைகளுக்கு கூட தடுக்கப்படமாட்டாததான பெருமை கொண்டிருக்கக்கூடியதான விபூத்திமான்களாக அந்த சக்கரவர்த்திகள் இருப்பார்கள் எவர்கள் கையிலே எம்பெருமானினுடையதான சக்கராம்சமானது ரேகா ரூபமாக ஒளிர்கின்றதோ அப்பாவா சக்கரவர்த்தி ஆகுவா சாதாரண சக்கரவர்த்தி இல்லை மனுஷியால் மாத்திரம் ஜெயிக்கக்கூடியவாள் இல்லை விஷ்ணுக்களை தேவதைகளுக்கு கூட அவளால் உபகாராதிகளும் தேவதைகள் கூட அவளுக்கு எதிராக ஒன்றும் பண்ண முடியாததாக இருக்கக்கூடியவர்கள்னு காண்பித்தார் ಮಹತ ರಾಜ್ಯ ಪೃಥುರ್ವೈನ್ಯ ಪ್ರತಾಪವನ್ ಸೋಭಿಷಿಕ್ತೋ ಮಹಾತೆಜಾ ವಿಧಿವರ್ಮ ಕೋವಿದೈಹಿ ನನ್ನ ರಾಜರಾಜ್ಯ ಪದವಿಯಲೇ ವೈನ್ಯನಾಗಿರದಾನ ಪೃಥುವಾನವನ್ ಅಮರ್ತಾನ ರಿಷಿಗಳೇಯ ದೇವತೆಗಳೇಯ ಪ್ರನಾಲೇಯೇ ಕೂಡ ವಿಧಿವರ್ಮಕೋವಿದೈಹಿ ಧರ್ಮದಲ್ಲಿ ನನ್ನ ಕೋವಿದ ಅಡಿನಾ ಅರಿವಾಲಿನ ಅರ್ಥಂ அந்த அறிவு சாதாரணமாக அதுக்கு எத்தனையோ பதங்கள் இருக்குது ஆனால் கோவிதன்ன எந்த ஒரு பதத்தை சொன்னாலும் அதனுடைய ஸ்தானம் எங்கேருந்து ஓகா ஜானா தி வேத்தி தி கோவிதா அப்படி ஓகோவித்துன்னு அர்த்தம் அதான் கோவித் அதாவது அதனுடைய காரணத்தை அறிந்தவன் அப்படின்னு எந்த ஒரு பதம் சொன்னாலும் இந்த பதம் இந்த தாத்துவிலேருந்து இப்படி வருதுன்னு தெரிஞ்சின்றிருக்கக்கூடியவன் எல்லாவற்றிற்கும் மூலத்தையும் ஆராயக்கூடிய அளவுக்கு மகா ஞானி அப்படின்னு அர்த்தம் அப்படிப்பட்டதான தர்மத்தை பற்றி நன்னா அடியிலேருந்து ஆலாச ஆலோசிக்கக்கூடிய சக்தி கொண்டிருக்கக்கூடியவர்களான ரிஷிகளாலேயும் அது போன்று இருக்கக்கூடிய தேவதைகளாலேயும் அங்கிரஸ் பிரவர்த்திகளாலேயும் பிரம்மாவினாலேயுமே கூட இவன் ராஜ்ய பதவியிலே அமர்த்தப்பட்டான் இப்போது ராஜ்யத்துக்கு வரான் கொஞ்சம் பட்டாபிஷேகம் ஆச்சு ராஜ்யத்துக்கு வந்தால் பித்ரா நாம ராஜே தியஜாயதா இவ அப்பாவினாலே தோற்கடிக்கப்பட்டதான மக்கள் அதாவது அவனுடைய நாட்டு மக்களே தோற்கடிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்னா ஒரு ராஜா எதிரிகளை தான் வெல்லணும் தன்னுடைய மக்கள் இவன்கிட்ட கொண்டவே கொண்டாடவே முடியாத மாதிரி இவனை பார்த்து ஒழிந்து போகக்கூடிய அளவுக்கு ஒளிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஸோ பித்ரா பராஜிதாக தன்னுடைய அப்பாவினாலே அபமானப்படுத்தப்பட்டவர்கள்ங்கிறதான அர்த்தம் அந்த மக்கள் எல்லாம் தேன அனுரஞ்சிதாக அவனாலே கொண்டாடப்பட்டார்கள் அவன் எல்லா மக்களையும் எந்த மக்களையெல்லாம் தன்னாட்டு மக்களையே தன்னுடைய அப்பாவானவன் ஒரு பொழுதும் மதிக்காமல் இருந்தானோ அந்த மாதிரி மதிக்காமல் இருந்து மிதிக்கப்பட்டு வாட்டமுறுத்தப்பட்டதான எந்த மக்கள் உண்டோ தோல்வி வைக்கப்பட்டதான வருத்த வருத்தப்பட வைக்கப்பட்டதான மக்கள் உண்டோ அவர்களெல்லாம் இவனாலே அனுரா அனுரஞ்சிதாக இவனாலே அன்பு காட்டப்பட்டவர்களாய் த அனுராகா ததிய அவனுடைய அந்த அன்பினாலேயே அவன் ராஜா இத் யஜா ராஜான்னு ஆனான் சம்ஸ்கிருதத்தில் ராஜாங்கிற பதம் எப்படி வந்தது அப்படின்னா பொதுவாக ராஜாங்கிறதுக்கு ராஜத்தை ராஜு தீப்தவுன்னு ஒரு தாத்து அந் அதாவது நன்னா பிரகாஷிக்கக்கூடியவன் தீப்தி கொண்டவன் ஒளிமிக்கவன் அர்த்தம் அப்போது ராஜ்ரு தீப்தௌ அப்படிங்கிற தாப்தூலேருந்து ராஜதே இத்தி ராஜா பிரகாஷிப்பவன் ஒளிர்பவன் அப்படின்னு அர்த்தம் அவன் வெளிப்புறமாகிறதான ஒளிர்ப்பு மாத்திரம் இல்லாமல் குணங்களால் ஆக்கப்பட்ட ஒளிர்ப்புகளை எல்லாம் கொண்டவனாக இருக்கணுங்கிறது அந்த பதத்துக்கு அர்த்தமாச்சு ஆனால் காளிதாசர் ஒரு லை ஒரு வா வாக்கியம் ஒன்று சொன்னார் ராஜா பிரகிருதி ரஞ்சநாத் அப்படின்னார் அந்த திலீப் திலீபனுடைய பிள்ளை ரகு மக்களையெல்லாம் மகிழ்ச்சி படுத்தினதுனால பிரகிருதி ரஞ்சநாத் ராஜா அப்போ அவர் என்ன காண்பிச்சார்னார் ரஞ்சயதி ராஜான்னர் மகிழ்ச்சி படுத்துபவன் அப்படின்னு இப்போ முதல் முதல்ல மகிழ்ச்சி படுத்தி ராஜாங்கிறதான சப்தம் இவனுக்கு தான் வந்துதான் தான் அதை காண்பிக்கிறார் அனுராகா ததஸ்தஸ்ய நாம ராஜே தியஜா அவனை மக்கள் எல்லாம் அன்பினாலே நம்மை மகிழ்ச்சிப்படுத்துகிறான் ஆனந்தப்படுத்துகிறான் ரஞ்சயத்தி சந்தோஷப்படுத்துகிறான்ங்கிறதுனால ராஜான்னு ஆச்சான் அதுக்கு முன்னாடி ராஜாங்கிற விவகாரம் இல்லையா இவனுக்கு தான் அந்த விவர விவகாரம் வந்து தான் அதாவது என்னென்னா ராஜாங்கிற பெயர் இல்லை அதுக்கு முன்னாடி இந்த ராஜாக்களெல்லாம் நல்லவளாக இருந்திருப்பாளாக இருக்கும் அது வேறு ராஜத்தியஜாயதா ஆபஸ்தஸ்தம் பிரே சாஸ்ய அபியாஸ்யதா பர்வதாச்ச ததுர்மார்க்கம்

தஸ்தம்பிரே பிறே சாசிய ஸ்தம்பமாக ஸ்தம்பிதமாக எடுத்து ஸ்தம்பிதமாக எடுத்துன்னா அப்படியே க தூண் மாதிரி ஒரே இடத்துல நிற்கிறது அப்போ ஜலங்கள் எல்லாம் ஒரே இடத்திலே நிலை குலைந்த நிலை குத்தி நின்றன அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவனுக்கு உபரோதம் பண்ணக்கூடாதுங்கிற காரணத்தினால அவைகளெல்லாம் வழிவிட்டு நிந்தன சமுத்திரம் அபியாசியதா சமுத்திரத்தை நோக்கி போகக்கூடிய இவனுக்கு சமுத்திரத்திலே உள்ள ஜலங்களும் கூட ஸ்தம்பிதங்களாய் மேலே பாயாதவைகளாய் ஒரே இடத்திலே அசைவற்றவைகளாய் நின்றன பர்வதாஷ்ட ததுர்மார்க்கம் எல்லாம் கூட இவன் போகணும்னா விட்டுதான் பர்வதாஷ்ட ததுர்மார்க்கம் மலைகளும் இவனுக்காக வழியை விட்டன குனிஞ்சோ இடத்த கொடுத்தோ அப்படி துவஜ பங்கவத்து இவன் ஒரு நாளும் இவனுடைய கொடி அழிக்கப்பட்டதில்லை ராஜா கிட்ட போய் தோற்று போனாங்கிறது இல்லைன்னு ஒரு அர்த்தம் காடுகளில் இவன் போகிற பொழுது மரங்களெல்லாம் இவனுக்கு வழிவிட்டனங்கிறது அர்த்தம் ஒரு மரக் இவன் கொடி சிக்கின்றது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுன்னு அர்த்தம் காண்பிச்சிருக்கா அழகான அர்த்தமாக இப்போ இதெல்லாம் பிரகிருதி இயற்கையாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள் பண்ணுறதை சொல்கிறதுனால இந்த அர்த்தம் சொல்கிறா ஆனால் எங்கேயுமே அவனுக்கு துவஜபங்கம் அவனுடையதான கொடியினுடையதான அழிவுங்கிறது ஏற்படலைன்னா தோல்வி அடைந்ததில்லைங்கிற அர்த்தமும் வரும் அக்ருஷ்ட ஆனால் இது மொத்தமாக எல்லா பூதங்களும் எல்லா பிராணிகள் எல்லாம் அவனுக்கு எப்படி இது வஸ்துக்கள் எல்லாம் எப்படி அவனுக்கு உபகாரம் பண்ணி எப்படி அவனை பகுமானத்தோடு பார்த்ததுங்கிறத சொல்கிற இடமா இருக்கிறதுனால மரங்கள் எல்லாம் கூட துவஜபங்கஸ்டனாபவத்து அவனுடைய கொடிக்கு பங்கம் ஏற்படவில்லைனா அந்த கொடிக்கு வழிவிட்டவைகளாய் மரங்கள் கூட ந நகர்ந்து கொண்டனங்கிற மாதிரி வியாக்கியானம் பண்ணியிருக்கா அகிருஷ்ட பச்சியா பிருச்சிவி பூமி கொஞ்சம் கொஞ்சமாக பச்சியா இவனுடைய பிற்காலத்தில் சொல்ல போகிறார் இதெல்லாம் நான் அதுக்கு முன்னாடி சில பிரச்சனைகள் இருக்குது அப்போ சொல்கிறார் பூமியை யாருமே அதாவது என்ன விவசாயம் பண்ணி உழுது பண்ண வேண்டியதில்லை பச் அகிருஷ்ட பச்சை அக்ருஷ்ட பச்சியாக தான் எல்லா பூமியும் கர்ஷணம்னா அந்த கலப்பையை வச்சுண்டு உழறது அந்த மாதிரி உழுதாக பூமி எல்லா பலன்களையும் கொடுக்கறது ஆனால் இவனுடைய தர்ம சிந்தனையினால் பூமியானது கொஞ்சம் கூட உழப்படாமலேயே எல்லா விதமான செல்வத்தையும் அக்ருஷ்ட பச்சியாக உழ உழப்படாமலேயே ரொம்பவும் உத் உத்கிருஷ்டமான வசத்தியான பலன்களை கொடுக்கக்கூடியதாய் நீ சிந்தையா எண்ணி பார்த்தாலே பலவகைப்பட்ட பலன்களை கொடுக்கக்கூடியதாய் ஆச்சுது சர்வகாமது காவா காவாகா மாடுகள் எல்லாம் வேண்டிய பலன்களை கொடுக்கறது தான் புட்டகே புட்டகே மது எந்த ஒரு ஒரு சின்ன இடம் இருந்தாலும் அதில் தேன் இருந்தது அவ்வளோ எல்லாமே இனிமையாக இருந்ததுன்னு அர்த்தம் புட்டக்கே புட்டக்கே மது புட்டக்கம் தொன்னை அப்படின்னு நாம் சொல்கிறோம் பாருங்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சின்ன எனி ஹோல்டிங் வெசல் அந்த மாதிரி குட்டியாக இருக்கக்கூடியது எதுலேயுமே இனிமையானதான மதுரமானதான முதலியதெல்லாம் இருந்தது அவ்வளோ இனிமையாக இருந்ததுன்னு அர்த்தம் தசியவை ஜாத்த மாத்ரஸ்ய யக்ஞே பைத்தா மகே சுபே சூத சூத்தியாம் சமுத் சௌத்தியே ஹனி மகாமதிஹி அவன் வந்தான் அவன் ஜ பிறந்தவுடனே ஒரு யாகம் நடந்தது யக்ஞே பைதா மகேஷுபே அந்த பிருச்சிவியினுடையதான யாகத்தில் பிதாமக தைவத்தியமான யாகம் பிதாமகனை குறிச்சி பிரம்மாவை குறிச்சி பண்ணப்பட்டிருக்கக்கூடியதான அந்த யாகத்தில் ஒரு சூத சூத்தியாம் சமுதன்னா ஒரு அதாவது சோம யாகம் பண்ணுறச்சே சோமயம் ரசம் பிழியற வேளை ஒன்று உண்டு அந்த சூத்தியாம் சமுத் சோமாபிஷவம்னு அதுக்கு பெயர் அப்படி சோமம் பிழியற வேளையில் ஒருத்தன் பிறந்தான் சௌத்தியே அகனி எந்த நாளில் சோமத்தை பிழிவாளோ அந்த நாளில் ஒரு மகாமதிஹி சூதா ஒரு மகாமதி பிறந்தான் ஒரு மிகச்சிறந்ததான ஒருவன் அந்த யாகத்தில் இருந்து தோன்றினான் இவன் பிறந்தவுடனே இவன் யாகம் பண்ணுறான் பிதாமகனை குறித்து அந்த யாகத்தில் சோமம் ரசம் பிழிய வேண்டியதான வேளையில் ஒரு ஒரு மகா புருஷனானவன் தோன்றினான் யாகத்தில் அன்னைக்கு ர சோமரசம் பிழையிறதான நாள் தஸ்மின்னேவ மகா யஜ்ஞே ஜஜே பிராஜோ அதே யாகத்தில் இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து மாகதன் ஒருத்தன் தோன்றினான் புரோக்தௌ ததா முனிவரை மாகதௌ அவன் சோமரசத்தை பிழிகிற பொழுது வந்தான் அதனால் அவனுக்கு சூத்தன்னு பெயர் மாக இவன் மக மாகதன்கிற பெயரோடு வந்தான் அதனால் இவனுக்கு மாகதன்னு பெயர் இவார் ரெண்டு பேரும் அந்த யாகத்தில் ப்ரிது பண்ண யாகத்தில் தோன்றினவாழா இந்த ரெண்டு பேரையும் ரிஷிகள்ல்லாம் சூத்தமாகதாள் அப்படின்னு சொன்னான் இந்த சூத்தமாகதாள் யார் அப்படின்னா நன்னாக பாடக்கூடியவாளா ஒரு தேசம் விட்டு ஒரு தேசத்துக்கு போகக்கூடியவாள் நிறையா பாட்டுகளெல்லாம் பாடக்கூடியவாள் நாம் தமிழில் பாடல்கள்னு சொல்கிறோம் பாருங்க அவள் கையில் ஏதோ ஒன்று ஒரு தம்பூரா மாதிரி ஒன்று வச்சுண்டு அதை மீட்டிண்டே பாடிண்டு போவாள் சின்ன வயசில் அடியன் ஸ்ரீரங்கத்தில் கூட அந்த மாதிரி ஒரு சில பேரை பார்த்துருக்கோம் அந்த மாதிரி ஏதோ தெரிஞ்ச பாட்டை பாடிண்டு போவாள் இவள்லாம் நன்னாவே பாடுவாளாம் சூத்தமாகதாள் அப்படின்னு நன்னாக சூத்தமாக சூத்தமாகதாள்னு சொல்கிறவள் அது ரெண்டு பேர் அது பிரிச்சு மகாராஜா பண்ண யாகத்திலே தோன்றியதான ரெண்டு மகாபுருஷர்கள் புருஷர்கள் நன்னா பாடக்கூடியவாழா உடனே எல்லாம் அவளை பார்த்து ஸ்தூயதாம் ஏ ஷண்பதி ஹி பிரதாபவான் கர்மை தது அனுரூபம் ச பாத்திரம் ஸ்தோத்ர சவாம்பரம் ரிஷிகள் சொல்கிறா உங்களினுடைய ஸ்தோத்திரம் நீங்கள் நன்னா ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியவாள் உங்கள் ஸ்தோத்திரத்துக்கு சரியான பாத்திரம் இன்றைக்கி வந்திருக்கு இந்த ப்ரிதுங்கிறதான ரூபத்தில் கண்டமே இன்னைக்கு யாரோ இல்லாத குணங்களை எல்லாம் ஒருத்தரை ஒருத்தர் பாடுறதுங்கிறதெல்லாம் லோக்கத்தில் நாம் பார்த்துருக்கோம் அப்படி இல்லாமல் உங்கள் ஸ்தோத்திரசிய பரமம் பாத்திரம் நன்ன சிறந்ததான பாத்திரம் நீங்கள் எது சொன்னாலும் அவனுக்கு பொருந்தும் அந்த மாதிரியானதான குணங்களையெல்லாம் கொண்டிருக்கக்கூடியதான ப்ரிது உங்களுடைய ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரமானவன் அதனால் இந்த ராஜாவை நீங்கோ வேதனினுடைய பிள்ளை வைன்யன் பிரிது குணவான் பிரம்மாவினாலே ராஜ்யத்திலே அமை அமர்த்தப்பட்டவன் தேவத்தைகளாலேயோ அங்கிரஸ் பிரபுர்த்திகளாலேயும் வரவழைக்கப்பட்டு கொண்டாடப்பட்டவன் தேவத்தை அந்த அத்தனை விதமானதான சராச்சரங்கள் எல்லாமே இவனுக்காக யாகத்திலே வந்து பட்டாபிஷேகத்திலே வந்து சேர்ந்தனன்னு அவனுடைய பெருமைகளை சொல்லி இவனை நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்கோ இவன் தான் ஸ்தோத்திரத்துக்கு பாரா பாராட்டுதலுக்கு சரியான பாத்திரம்னு சொன்னாளா இப்போ அவ ரெண்டு பேரும் பாடுறதுக்குன்னே பிறந்தவாவா அவ சதுர்விப்ரான் சர்வானேவ கிருதாஞ்சலி அந்த அத்தனை மாதிரி இருக்கக்கூடிய பிராமணாள பார்த்து அவ கூப்பினவாளா அந்த சூத்தமாகதாள் சொன்னா அத்திய ஜாத்தசிய இப்பொழுது மகிபதேஹே இப்பொழுதுதான் பிறந்திருக்கக்கூடியதான எங்களுக்கு இவனை பற்றியதான குணங்களோ கர்மாக்களோ செயல்களோ இவனுடையதான சம்பந்தப்பட்டவைகளினுடைய பெருமைகளோ தெரியாதே அத்திய நோகர்ம ஞாயதே இப்பொழுது பிறந்திருக்கக்கூடியதான எங்களுக்கு இவனுடைய கர்மாக்கள் பற்றி அறிவில்லையே அதனால் குணா நச்சாசிய ஜாயந்தே இவனுடைய குணங்களாவது எங்களுக்கு தெரியல பிரச்சிதம் பிரதிதம்யா இவனுடையதான புகழ் பரவியதான புகழோ இல்லது இவனுடைய புகழோ பரவி இருக்கல அதனால் எங்களுக்கு இவனை பற்றி தெரியல ஸ்தோத்திரம் கிமாசிரயம் துவசிய காரியம் அஸ்மாபிருச்சியதாம் அதனால் எதை பற்றி இவன் சம்பந்தமாக நாங்கள் பாடுறது சொல்லுங்கோ இவனுடைய புகழை பற்றி எங்களுக்கு தெரியல இவனுடைய கர்மாக்களை பற்றி எங்களுக்கு தெரியல இவனுடைய குணங்களை பற்றி எங்களுக்கு தெரியல இவனை பற்றி நாங்கள் என்னத்தானு பாடுறது சொல்லுங்கோன்னு சூத்தமாகதாள் கேட்டா உடனே ரிஷிக்கள் சொல்றா கரிஷ்யத்தேஷ ரிஷயூச்சூ கரிஷ்யேஷ யத்கர்ம சக்கரவர்த்தி மகாபலா குணா பவிஷ்யே சாஹிய தைரயம் ஸ்தூயதாம் நிறபா இவன் ராஜாவா சக்கரவர்த்தியாக என்னென்ன காரியங்கள் எல்லாம் பண்ண போறானோ அதை சொல்லுங்கோல்னு அப்படின்னு ரிஷிகள் சொன்னான் அதாவது ஒரு சக்கரவர்த்தின்னா அவன்கிட்ட நாம் என்னென்ன குணங்கள் என்னென்ன செயல்பாடுகள் எல்லாம் எதிர்பார்ப்போம் அதெல்லாம் சொல்லுங்கோள்னா கரிஷ் யத் யத்கர்மா என்ன கர்மாவை அவன் செய்ய இருக்கின்றானோ சக்கரவர்த்தி மகாபலாகா மா பலிஷ்டனான சக்கரவர்த்தி என்ன காரியங்களை பண்ண இருக்கின்றானோ அவனுக்கு என்னென்ன குணங்கள் எல்லாம் வந்து சேர இருக்கின்றனவோ இப்போ இல்லைங்கிறது இல்லை நன்னா பிரதித்தமாக லோக்கத்தில் புகழ்மிக்கதாக இருக்க போகின்றதோ அந்த குணங்களை கொண்டு இவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கோன்னு இப்போது இப்போ ராஜாவுக்கு தன்னுடைய ஸ்தோத்திரத்தை கேட்குறான் அவனுக்கு இப்போ கேட்குறது என்னன்னா இதெல்லாம் பண்ணினதுனால ஏற்பட்ட புகழ் இல்லை இனிமே பண்ண வேண்டுங்கிறதுனால ஏற்பட வேண்டிய புகழ் அதனால் அது எல்லாத்தையும் நான் காது கொடுத்து கேட்குறானா இதையெல்லாம் நாம் பண்ணணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கூடாததான காரியம் அபகீர்த்தி பாடப்படுமானால் அதையெல்லாம் நாம் கைவிட்டு விட வேண்டும் அப்படின்னு அதெல்லாம் நன்னாக கேட்டுக்கிறானா ஸ்ரீபராசராக ததஸ்பதி தோஷம் தச்ருத்வா பரமம்யௌ சத்குணைஸ்லாகதா மேஹி தஸ்மான் லப்யா குணாமமா அந்த ராஜா அந்த வார்த்தைகளை கேட்டு இவன் என்னென்ன குணங்களை கொண்டு பூமியை ஆழ்வானோ அதை பற்றியெல்லாம் பாடுங்கோள்னு ரிஷிகள் சொன்னவுடனே ரொம்பவும் சந்தோஷமடைந்தவனாய் ஒரு மனுஷியன் நல்ல குணங்களாலே தான் கொண்டாடப்படுகின்றான் சத்குணை ஸ்லாகியதாமே தீ அப்படிங்கிறதுனால நிச்சயமாக தஸ்மான் லப்யா குணாமம நான் நல்ல குணங்களை பெற வேண்டும் இவா பாடுறதெல்லாம் கேட்டு அவைகள் கேட்ட மாதிரி நாம் நடந்துக்கணும்னு நினச்சிண்டானா தஸ்மாத்யதத்யஸ்தோத்ரேமே குணநிர்வர்ணனம்விமௌ கரிஷேதே கரிஷ்யாமி ததேவாகம் சமாஹிதா அதனால் இந்த ரெண்டு பேருமாக என்னென்ன என்னுடையதான குணங்களை எல்லாம் பாட இருக்கின்றார்களோ அவைகளை நன்றாக கேட்டுக்கொண்டு அப்படியே நான் நடந்து கொள்ளுவேனாக கரிஷ்யேத்தே அவா என்ன ஸ்தோத்திரங்களை பண்ணுறாளோ கரிஷ்யாமி ததேவாகம் அவைகளையே நான் பண்ணுவேன் அவா என்ன குணங்களை எல்லாம் எனக்கு பாடுறாளோ அந்த குணங்களையே கொண்டு நான் இருப்பேன் எதிமௌ வர்ஜனீயம் சக்கிஞ்சிதற்றவதிஷ்யதாக இங்கே ஒருவேளை ஏதாவது இவா சொல்லுவாளானால் விடப்பட வேண்டிய குணத்தை ஒன்று சொல்லுவாளானால் ததாகம் தேவம் சக்கரே மதிம்றுப்பாகா அதை நானும் விடுவேன் பை சொல்லக்கூடாது அப்படின்னா பை சொல்ல மாட்டேன் இப்படி என்னென்னென்ன விதமானதான வர்ஜியங்களை சொல்கிறாளோ என்னென்ன விதமானதான நல்ல குணங்களை பாடுறாளோ அவைகளை விட வேண்டியதை விட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டியவதை ஏற்றுக்கொண்டும் நான் இருப்பேன் என்று ராஜா எண்ணிக்கொண்டான் மதிம் நிருபா சக்கரே அப்படின்னு நினைத்து கொண்டான் பின்ன அவ பாட ஆரம்பித்தா து ஸ்தோஹத்ரம் ஸ்தோத்திரம் வைன்யசிய வைன்யஸ்யம்தா வைன்யனினுடையதான பிள்ள பிசுவினுடையதான ஸ்தோத்திரத்தை அவ ஆரம்பிச்சா பவிஷ்யை கர்மபிசமியக் சுகரௌ சுஸ்வரௌ சூதமாகத அப்படி இனிமேல் இருக்கக்கூடியதான குணங்களை கொண்டு அவனுடையதான உத்கிருஷ்டமானதான குணகா கானத்தையும் கீர்த்தனத்தையும் அபதானத்தையும் பாட ஆரம்பித்தார்கள் என்னன்னு சொன்னார் சத்யவாக் தானசீலோயம் சத்யகன் சந்தோ நரேஸ்வரா ஹ்ரீமான் மைத்ரா க்ஷமாசீலா விக்கிராந்தோ துஷ்டாசன தயாவான் பிரியன பாஷகா மான்ியான்னஹிதா யஜ்வா பிரம்மணியா சாது சத்தமாக சமஷத்ரௌ சமித்திரேச்ச வியவஹாரஸ்தௌ உன்றுபாக சத்யவாக் சத்யமே பேசக்கூடியவன் தானசீலோயம் தானம் பண்ணக்கூடியவன் சத்யசந்த சத்தியத்திலே உறுதி கொண்டவன் தாம் பேசுறது மாத்திரம் இல்லாமல் மற்றவரும் அதன் கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறது சத்தியத்தில் உறுதி கொண்டவன் நரேஸ்வராக ராஜாக்களுக்கு மக்களுக்கெல்லாம் தலைவன் ராஜாக்களுக்கெல்லாம் மேலே ராஜாவானவன் ஹ்ரீமான் எங்கெங்கெல்லாம் வெக்கப்படணுமோ வெட்கம் கொண்டவன் பரக்கூடாத காரியங்களில் வெக்கப்படணும் நன்ன நண்பு நட்பு கொண்டவன் க்ஷமாசீலாக பொறுமைசாலி விக்கிராந்தா வீரம் கொண்டவன் துஷ்டசாசனா துஷ்டர்களை அடக்குபவன் தர்மஜா தர்மத்தை அறிந்தவன் கிருத்தஜை நன்றி மறவாதவன் தயாவான் இரக்கம் மிக்கவன் பிரிய இனிதே பேசக்கூடியவன் மான்யான்தா கொண்டாட வேண்டிய வாழை மறக்காமல் கொண்டாடக்கூடியவன் யஜ்வா யாகாதிகளை எல்லாம் மறக்காமல் பண்ணக்கூடியவன் பிரம்மண்யா பிரம்மசப்த வாட்சியானதான பிராமணர்களும் வேதங்களும் இது எல்லாவற்றிலேயுமே நின்றவற்றை காப்பாற்றக்கூடியவன் சாத் அதே மாதிரி பிரம்மம்னா பரமாத்மாவுக்கும் பேர் அப்படி தேவம் பரமாத்மாவானது என்ன வேதம் என்ன பிராமணர்கள் என்ன அவர்களை ரஷ்ணம் பண்ணுறதிலேயே ஈடுபட்டிருப்பவன் சாது சத்தமா சாதுக்களுக்குள்ளேயே மிக மிக நல்லவனானவன் சம சத்ரௌ சமித்ரே ச நண்பனிடத்திலேயும் எதிரியனிடத்திலேயும் ஒரே மாதிரியான நோக்கு கொண்டிருக்கக்கூடியவன் வியவஹார ஸ்திதௌ நிருப்பாகா அந்த காலானுகுணமானதான விவகாரம் பண்ணக்கூடியவன் இங்கிலீஷில் சொன்னால் ப்ராக்மேட்டிக் அப்படின்னு இப்படி அத்தியத்மானதான இந்த குணங்களை எல்லாம் கொண்டவனாக இருப்பான் அப்படின்னு சொன்ன உடனே காதை தீட்டின்னு கேட்டான் ஓஹோ இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கணும் போல இருக்குன்னு பல இடத்துல பல போற பல இடங்களில் நம்ம பொழுது நம்மளை பற்றி அவா சொல்றா அப்படின்னா நாம் என்ன பண்ணிக்கணும் இந்த குணங்களை எல்லாம் நாமும் வளர்த்துக்கிறதுக்காக சொல்கிறான்னு தெரிஞ்சுக்கணும் ஏற்கனவே இருக்கிறதா அவள் சொல்கிறாங்கிறதெல்லாம் இல்லை இத்தனோடு இருக்கிறதா அவள் அதிகமாக சொல்லுவாழா இருக்கும் சூதே நோக்தான் குணா நிச்சம் சததா மாகதே நச்சா மாகதனாலேயும் சூதனாலேயும் சொல்லப்பட்டதான தன்னுடைய இந்த குணங்களை எல்லாம் சகாரஹிருதி தாதிச்ச கர்மனா கிருதபானசோ அவைகளையெல்லாம் காதாலே கேட்டுக்கொண்டு மனசிலே இருத்தி கொண்டு செயல்களாலேயும் அவைகளை பெற்றான் அவா சத்யவாக் அப்படின்னா காதால கேட்டு ஹிருதயத்தில் வச்சுண்டு சத்தியத்தையே பேசி கொண்டிருந்தான் தானசீலன் அப்படின்னா காதால கேட்டு மனசில் வைத்து கொண்டு நிறையா பேருக்கு தானம் பண்ணான் இப்படி அவன் தன்னுடையதான செயல்களாலே அவா சொன்னவற்றையெல்லாம் நிறைவேற்றினான் தத்த பிருச்சிவி பால பாலயன் பிருச்சிவீ இயாஜ விவிதைரியை மகத் பிர் திணை அந்த ராஜா இந்த பூமியை காப்பாற்றிக்கொண்டு பலவகைப்பட்டதான யாகங்களையும் நிறைய தானங்களையும் கொடுத்து கொண்டிருந்தான் தம் பிரஜா பிசிவீனா சம் உபத்தர் ஓஷீஷு பிரனஷ்டாசு தஸ்மின் காலே ஹியராஜகே தமூச்சு நதா ப்ளஷ்டா தத்ாக கவன காரணம் அவனுடைய இடத்துக்கு ஒரு நாள் மக்கள் எல்லாம் வந்தா அவன் பக்கத்தில் வந்து உபதஸ்து பசியோடு வந்தாளா சுதார்திதாக பசியினாலே பீடிக்கப்பெற்றவர்களாய் அவனுடைய மக்கள்லாம் வந்தா எதனால் பசி ஏற்பட்டதுன்னர் அவ அப்பா இல்லாத காலத்தில் அராஜகமாக போய்விட்ட வேளையில் ம நாட்டில் ராஜா இல்லாமல் போன வேளையில் எல்லாம் ஓஷதி இந்த சாப்பிட வேண்டியதான வஸ்துக்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடுதான் அதனால் அந்த ஓஷதீஷு பிரனஷ்டா ஆசு எல்லா விதமானதான செடி கொடிகளுமே அழிக்கப்பட்டவைகளாய் இவாளுக்கு எந்த விதமானதான சாப்பிடுவதற்கானதான வஸ்துக்கள் ஏதுவும் இல்லாத காரணத்தினால் அந்த அராஜகமாக இருந்த வேலையில் அராஜகம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ராஜா இல்லாததுன்னு அர்த்தம் அப்போது நிச்சயமாக கெடுதலாகத்தான் இருக்குங்கிறதுனால அராஜகம்ங்கிறதான பதத்துக்கே கெடுதலுங்கிறதான அர்த்தம் வந்துடுத்து அப்போது அந்த ராஜா இல்லாத வேளையிலே எல்லா விதமானதான அந்த ப செடி கொடிகள் எல்லாம் அடிக்க பிடுங்கப்பட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ணப்பட்ட காரணத்தினால் இன்றைக்கு சாப்பாடு எதுவும் இல்லாதவர்களாய் பசியினாலே வாட்டப்பட்டிருக்கக்கூடியவர்களாக அவனிடத்திலே ஒரு நாள் மக்கள் எல்லாம் வந்தார்கள் வந்து சொன்னாலாம் அதுவும் நமஸ்கரித்து விட்டு நத்தாக பிருஷ்டாக தத்திராகமன காரணம் இங்கே வந்திருக்கீங்களே என்ன அதுக்கு காரணம்னு கேட்ட பொழுது அவர்கள் எல்லாம் வணக்கத்தோடு சொன்னார்கள் பிரஜா மக்கள் சொல்கிறா என்னன்னு சொன்னான்னா அராஜகே சொன்னாங்க தரித்யா சகலவுஷீஹி யாந்தி பிரஜா சர்வா பிரஜேஸ்வரா ஹே அரசே ஒரு நாள் நடுவில் அராஜகமாக இருந்ததான வேளையிலே எல்லா ஓஷதிகளும் இந்த பூமியினாலேயே கிரஸ்தா ஆஹா தனக்கு மேலே இருக்கக்கூடியவற்றையெல்லாம் இந்த பூமியானது கபலீகரணம் பண்ணி கொண்டு விட்டது அதாவது இந்த பூமியில் ஏன்னா அதுக்கு மேலே ஏதாவது ஒரு ஆறு மாதம் முன்னாடி பயிர் வச்சுருந்தால் தான் இப்போ அறுவடை பண்ணி சாப்பிட முடியும் அந்த அராஜக வேலையில் அது மேலேயே நிறையா குதிரைகளை செலுத்திட்டு அந்த பயிர் மேலேயே ஓடினாக்க அப்போ அதுவா என்ன சொல்கிறாரு பூமி எல்லாவற்றையும் விழுங்கி விட்டது அதாவது பூமி நம்மளுக்கு கொடுக்கலாங்கிறத அவா காண்பிக்கிறா இந்த பூமியே கிரஸ்தாக எல்லா வஸ்துக்களும் பூமியினாலேயே கிரஸ்தங்களாக்கிவிட்டன ஆகிவிட்டன அதனால் சாப்பாடு எதுவும் இல்லாதவைகளாய் பசியினாலே எல்லா மக்களுமே க்ஷயம் யாந்தி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அரச ராஜாவே காலத்தில் இப்படி நடக்கணுமா துவம் நோ விருத்தி பிரதோ தாத்ரா நீ தான் எங்களுக்கு விற்திப் பிரதன் எங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் பண்ணுவதற்காக இருக்கக்கூடியவன் அப்படி அந்த விற்பிப்பிரதனான நீ எங்களுக்கு எல்லா விதமான செயல்களையும் கொடுக்கக்கூடியவன் வேலைகளை எல்லாம் கொடுத்து ஒரு மாதிரி காப்பாற்றுவன் ஒரு ஒரு விவசாயின்னா அந்த விவசாயத்தை பண்ணுறதுக்கு பூமி என்ன நிலம் ஜலம் அந்த கலப்ப இழப்ப சாமான எல்லாமே அதே மாதிரி வெதை எல்லாமே தானே இது எல்லாமே உங்களால் தான் எங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது தாத்ரா பிரஜா பாலோ நிரூபித்தா ஒரு ராஜாவினால்தான் இதெல்லாம் கிடைக்கணும் எங்களுக்கு ராஜாவாக நீ கிடைச்சிருக்க பிரம்மாவினாலே பெரிய தேவதைகளாலே ஏற்பாடு பண்ணப்பட்டவன் ஆனால் இன்னைக்கு தேஹினாக குட்பரீத்தானாம் பிரஜானாம் ஜீவனௌஷீஹி இப்போ படிசினாலே வாடி இருக்கக்கூடியதான எங்களுக்கு சாப்பாடு முதலியவற்றுக்கு எப்படியாவது நீ ஏற்பாடு பண்ணணும் சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னால் இப்போது ராஜாவுக்கு இதை கேட்ட உடனே நாம் ராஜாவாக வந்த புதுசில் இந்த காலத்து ராஜான்னா என்ன சொல்லலாம் நான் இப்போ தான் ராஜாவாக வந்திருக்கேன் ஏற்கனவே இருந்தவா கஜானாவை காலியாக்கிட்டால் அதனால் ஒன்றும் இல்லை கொஞ்சம் நாளைக்கு பார்க்கணும்னு சொல்லுவாள் எதிர்கட்சியில் இருக்கிறவனும் ஒரு நூறு நாட்கள் இவரை குறை சொல்லாமல் இருக்கலாம்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு அந்த நூறு நாளைக்கு மக்கள் சாப்பிட்றதுக்கும் ராஜா தான் வழி பண்ணணும் அதனால் அவர் சொல்கிறார் அப்போ என்ன நடந்ததுன்னார் ஸ்ரீபராஷராஹா ததஸ்து பதிர் திவ்யம் ஆதா யா ஜகவம் தனு திவ்யான் திவ்யான் குபிதோன் வசுந்தராம் அது என்னது பூமி எல்லாவற்றையும் தனக்குள்ள க கபலீகரணம் பண்ணி வைத்து கொண்டு விட்டாளா அதை எப்படி பண்ணுவாவோ எல்லாமே அவள்கிட்ட எப்படி கிராஸ் கிரஸ்தான்னு பதம் இருக்குது அவள் எப்படி முழுங்கி வச்சுட்டு இருப்பா அவள் பூமி இருக்கிறவள் பூமிக்கு மக்களுக்கு தானே கொடுக்கணும் அதை எப்படி பண்ணுவா அப்படின்னு அந்த பூமியின் பேரிலே கோபித்து கொண்டு கையில் சிவனனுடைய வில்லு அ அஜகவம்னு பெயர் அதுக்கு அந்த அஜகவம் தனுஷ் அந்த வில்லை எடுத்துண்டு கவச்சத்தை தரித்துண்டு அம்புகளை எடுத்துண்டு மனசில் பிருத்திவிரில் அன்பில்லாதவனாய் மக்கள் பேரில் இருக்கக்கூடிய அன்புனால அவன் பூமியோட வம்பு பண்ணுவதற்காக ஓடினான் வசுந்தராம் பூமி பேரில் கோபப்பட்டுன்றும் அங்கேருந்து ஓடுறான் அதாவது ஓடுறான்னா கோபப்பட்டு அந்த பூமியை உதைக்கணும்னு போகிறான்னு அர்த்தம் புரிஞ்சுக்கணும் அப்போ என்ன நடக்கிறது தத்தோ நனா சத்வரிதா கௌர்புந்தரா சாலோகான் பிரம்மலோகாதீன் தன் பூமி தன்னை நோக்கிண்டு கோபத்தோட வில்லை அதுவும் சிவனுடைய கோபிஷ்டமானதான வில்லை எடுத்துட்டு அம்போட இருக்கான் இந்த பிச்சு அவன் தர்மீஷ்டன் வேற அதனால் தர்மீஷனான இவனுடைய கோபத்துக்கு எதிராக நம்மளால் நிற்க முடியாதுங்கிற காரணத்தினால பூமி தேவியானவள் கௌர் கௌர்பூத்வா ஒரு மாடு ரூபத்தில் நேர ஓட ஆரம்பிச்சுட்டாளான் இங்கேருந்து நேர பிரம்மலோகாதிகளுக்கு போகிறாள் சாலோகான் லோகான் பிரம்மலோகாதீன் சந்த்ரா சாதகமது மஹி பூமி பயந்துண்டு பிரம்மலோகாதிகளுக்கெல்லாம் ஓடினாளாம் ஓடினாளா ஆனால் என்னன்னார் இவ எங்கெங்கே போகிறாளோ அந்த இடத்துல அடுத்த க்ஷணம் அவன் வந்து நிற்கிறான் எத்தனை எத்தனை யயௌ தேவி சாத்ததா பூததாரிணி அந்த அத்தனை பூதங்களையும் தரிக்கக்கூடியதான பூமி தேவியானவள் இந்த லோகங்களுக்கெல்லாம் போனாளோ ஆயுதத்தை ஏந்தியவனாய் பின்னாடியே வந்திருக்கக்கூடியவனான அந்த வைன்யனாகிறதான ப்ரிசுவா பார்த்தாளாம் எங்க போனாலோ வா இந்த இடத்துல அவன் வரமாட்டான் அப்படி நினைச்சுட்டான்னா அடுத்த கஷணம் திரும்பி பார்த்தான்னா கையில ஆயுதன் கோபமாக ஆயுதத்தை ஏந்தியவனாய் கொஞ்சம் கூட களைப்பே இல்லாமல் வந்திருக்கிறத பார்க்குற ததஸ்தம் பிராஹ வசுதா பிச்சும் ப்ரிச்சு பராக்கிரமம் நன்ன பெரிய வீரம் கொண்டதான் அவனை பார்த்து சொல்றா பிரவேபமான பராண அவன்கிட்ட இருந்து தன்னை காப்பாற்றிக்கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக நடுங்கிண்டே பூமி சொல்றா பிருச்சிவியூவாச்ச சொன்னாளா ஸ்ரீவதேத்வம் மகத் பாபம் கிம் நரேந்திர பசியசி ஏன மாம்யமர்த்திய அத்தியம் பிரகரோஷி அப்பா ஒரு ஸ்திரீயை வதம் பண்ணலாமா அது மகா பாபம்னு உனக்கு தெரியாதா ஸ்ரீவதேத்வம் பாபம் கிம் நரேந்திரன பஷ்யசி ஸ்ரீவதத்தில் தோஷத்தனி பார்க்கலையா ஏன்மாம்ஹந்தும் அத்தியர்த்தம் பிரகரோஷின் ருபோத்ய ரிப்போத்தியமம் ஹே ராஜாவே என்னை கொல்லறதுக்கு இவ்வளோ முயற்சி பண்ணுகின்றாயே ஸ்ரீயை வதம் பண்ணுறது நியாயம் இல்லையே உனக்கு தெரியாதா இப்படி ஓடி வரைய அடிக்கிறதுக்குன்னு பூமி கேட்டாலாம் ப்ரிதுவ பார்த்து ப்ரித் ருவாச்சா அப்போ அவன் சொல்கிறான் ஏகஸ்மின் எத்தனை எத்தனை நிதனம் பிராபித்தே துஷ்டகாரிணி பகூனாம் பவதி க்ஷேமம் தசிய புண்ணிய பிரதோவதா எந்த ஒருத்தரை கொண்டால் பல பேர் சௌக்கியமாக இருப்பாளோ அந்த ஒருத்தனினுடையதான வதங்கிறது புண்ணியத்ததாம்மா கொடுக்கும் நாம் இந்த காலத்தில் என்னென்னமோ சோஷியலிசம் அப்புறமா கம்யூனலிசம்லாம் பேசுகிறோமே இது எல்லாத்தையும் அவன் சொல்கிறான் பாருங்கோ அதாவது எந்த ஒருத்தன் அடிக்கப்படுவான் ஆகில் ஏகஸ்மின் நிதனம் பிராபித்தே ஒருத்தன் அடிக்கப்படுறச்சே பகூனாம் க்ஷேமம் எதி பவதி நிறையா பேருக்கு சௌக்கியம் கிடைக்குமானால் அந்த வதம் புண்ணிய பிரதாகா அதுவும் நல்லது தான் நீ ஒருத்தி அழித்தா பூமியெல்லாம் நல்ல சௌக்கியமாக இருக்கும் இந்த லோக்கங்கள் எல்லாம் சௌக்கியமாக இருக்கும்னார் அது எனக்கு ஒன்றும் பாப்பம் இல்லைனா உடனே பூமி கேட்குறா கோபத்தில் அறிவிழுந்து பேசுகிறையோ என்னவோ தெரியல நான் போயிட்டே பூமியில் பூமி ஆகிற நான் போயிட்டேன்னா எங்கடா மக்கள் இருப்பான்னு கேட்டால் பிரஜா பிருச்சி விவாச்சா பிரஜா நாமுபகாராய எதிமாம் துவம் ஹனிஷ்யசி ஆதார்க்ரஜா நாம் தே நிருபிரேஷ்ட பவிஷ்ய அப்போ மக்களினுடைய நன்மைக்காக என்னை போய் நீ அடிப்பாய் கொல்லுவாய் அப்படின்னா இந்த பூமியில் இந்த ப மக்களுக்கெல்லாம் ஆதாரமாக யார் இருப்பா நான் போயிட்டேன்னா யார் ஆதாரமாக இருப்பா அப்படின்னா உடனே ப்ரித் சொல்கிறான் துவாம் மகத்வா வசுதே பாணை மச்சாசன பராங் முகீம் ஆத்மயோக பலே நேமா தார ஈஷ்யாம் யஹம் பிரஜா அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத ஒன்றை அடித்து விட்டு மக்களுக்கு நன்மை பயக்காததான ஒன்றை அடித்து விட்டு என்னுடைய யோக பலத்தினால அவளை நிற்க வச்சுடுவேன் நான் யோகத்தினால என்ன வேணாலும் பண்ணலாம் யோகம்னா தபஸ் தபஸ் சக்தினால எது பண்ண முடியாது அதனால் நீ இருந்தால் தான் மக்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டு இருப்பாள்னு இந்த மாதிரிலாம் சொல்லி தப்பிச்சிக்கலான்னு பார்க்காதே நீயோ மக்களிடத்தில் கொஞ்சம் கூட அபிப்பிராயம் இல்லாதவளாய் அவளுக்கு கொஞ்சம் கூட வேண்டியதான பலன்களை எல்லாம் கொடுக்காதவளாய் எல்லாவற்றையும் தனக்குள்ளே வைத்து கொண்டு விட்டாயே அந்த தௌஷ்டியத்துக்கு ஒன்ன அடிச்சுட்டு என்னுடைய தப்சக்தினால இந்த மக்களையெல்லாம் எங்கேயாவது வைக்கிறதுக்கான சக்தி எனக்கு இருக்குது அதை நான் பார்த்துக்கிறேன் வேண்டாத விஷயத்தில் நீ வருந்தாத நான் உன்னை அடிக்க தான் போகிறேன்னா அப்போ பராசரர் என்ன நடந்ததுன்னு காண்பிக்கிறார் தத்பிரணம் வசுதா தம்பு யப்ராக்சிவம் ராஜாவை பார்த்து கைகூப்பி பூமி சொன்னாள் பிரவே பிதாங்கி பரமம் சாத்வசம் சமுபாக மகாபயத்தோட கூட நடுங்கிண்டே சொன்னா பித்திவாச்ச உபாயத்த சூக்ம உபாயத்த சமார்தா சர்வே சித்தியுபக்கிரமா அப்பா எல்லா காரியங்களும் பலிக்கணுமானால் அவைகளுக்குரிய உபாயங்களாலே ஆரம்பிக்க வேண்டும் தஸ் மாத் வதாம் அபியுபாயம் தே தம் குருஷ்வ எதி சசி அதனால் நான் ஒரு உபாயம் சொல்கிறேன் அதனால் மக்களுக்கெல்லாம் நன்மை பயக்கும் செல்வம் கிடைக்கும் சாப்பாடு கிடைக்கும் பா வேண்டிய பால் தயிர் முதலியதானது காய்கறி கனி எல்லாமே கிடைக்கும் நான் அந்த உபாயம் சொல்கிறேன் உபாயத்தோடு ஒரு காரியம் பண்ணால் நிச்சயமாக பலனானது கிடைக்க பெருண்டாப்பான் நான் இப்போ ஏற்கனவே இருந்ததே அது எல்லாம் நான் மு கபலீகரணம் பண்ணிட்டேன் அதாவது கபலீகரணம் பண்ணிட்டேன்னா வெளியில் வரலை எதுவுமே ததஸா சமஸ்தாமயா ஜீர்ணா நரநாச்சமகௌஷீஹி யதீட்சசி பிரதாசியாமி தாஹா க்ஷீரபரா தாஹ க்ஷீர பரிணாமினீஹி என்னால் என்னென்னெல்லாம் விழுங்க பெற்றதோ எனக்குள்ளே என்னென்னலாம் போச்சதோ கரும்பாக இருந்தாலும் பரவாயில்ல அல்லது வெறும் சோளமாக இருந்தாலும் எல்லாமே பிரியங்கு தண்டுலம் எல்லாமே அரிசி கா நெல் என்ன ஓணுமோ இது எல்லாம் எனக்குள்ளே இருக்குது ஆனால் அவைகளை எல்லாம் நான் வந்து ஒரு ஒரு பால் ரூபத்தில் தரேன் சமஸ்தாயாமயா ஜீர்ணா நரணா சமஹீஹி எல்லா ஓஷதிகளும் என்ன நான் விழுங்கி இருக்கேனோ அது உனக்கு வேணும்னா நான் க்ஷீர பரிணாமினீகி பால் ரூபத்தில் இருக்கக்கூடியவைகளாக அதை நான் தரேன் நீங்கள் அவைகள்லேருந்து அந்தந்த வஸ்துக்களை பெற்றுக்கொள்ளலாம் தஸ்மாத் பிரஜாஹிதாச்சாய மம தர்ம பிருதாம் வர தம் துசம் குருஷ்வத்வம் ஷரேயம் ஏனவத் சலா நான் பாலாக கொடுக்கணுமான்னா நான் அது மாடாக இருந்து கொடுக்கணும் ஏன்னா அப்போ இப்போ மாடு ரூபத்தில் தானே ஓடின்னு இருக்கா அப்போ ஏதாவது ஒரு கண்ணுக்குட்டியை ஏற்பாடு பண்ணு அதுக்கு அதை பார்த்த உடனே என்னுடையதான ஸ்தனமானது பெருகும் அப்போ பால் வந்துடும் அப்படின்னா தஸ்மாத் பிரஜாஹிதார் சாய மக்களினுடைய நன்மைக்காக தர்மபிருதாம் வர தர்மம் தெரிஞ்ச வாழ்க்கையள்ளேயே தர்மத்தை தரிக்கிற வாழுக்குள்ளேயே சிறந்தவனே தம் துசம் பிரயச்சத்துவம் அல்லது குருஷத்வம் சரேயம் ஏன வத்சலா ஒரு ஒரு மாட்டை ஏற்பாடு பண்ணு க கண்ணுக்குட்டியை நான் அதனால் பாலை பெருக்குவேண்ணா சமாம்ச குரு சர்வத்திர ஏன க்ஷீரம் சமந்ததா வரௌஷதி வீஜ பீஜபூதம் வீர சர்வத்திர பாவையே நீ இந்த லோகத்தில் எல்லா இடத்தையும் சமன்படுத்துமே மேடு பள்ளம் நதி நதி சமுத்திரம் இப்படியெல்லாம் இருக்குது இதெல்லாம் நீ சமன்படுத்து அந்த எல்லாம் நான் பாலை பெருக்கிறேன் அதுக்கப்புறமா நாம் அந்த பூமியிலேருந்து அவைகளை எடுக்க முடியும் அப்படின்னா சமம் சக்குரு சர்வத்திர ஏன க்ஷீரம் சமந்ததாக எல்லா இடத்தையும் சமமாக்கு அந்த இடத்துல நான் சமந்ததாக வரௌஷதி பீஜபூதம் சிறந்ததான தானியங்கள் அனைத்திற்கும் காரணபூதமாக இருக்கக்கூடியதான க்ஷீரத்தை நான் பெருக்குவேன் நீ எல்லா இடத்தையும் நல்லபடியாக சமீகரணம் பண்ணுன்னு சொன்னான் உடனே இவனும் பெரிய மலைகளையெல்லாம் வெட்டினா காடுகளை எல்லாம் மலைகளை மலைகளையெல்லாம் வெட்டினானா எல்லாத்தையும் சமப்படுத்தினானா ததா உற்சாரயாமாச சைலான் சதசகிர நூற்று ஆயிரக்கணக்கில் மக மலைகளை எல்லாம் விரட்டினான் தனுஷ்கோட்டியா ததா வைன்யஸ்தேன சைலா விநிர்திதாக அவைகளையெல்லாம் ஒரு தன்னுடைய வில்லினுடைய நுனியினால் தள்ளி வைத்தான் அதாவது இந்த இடத்துலலாம் வரக்கூடாது இப்போது இங்கே கண்டமாரி இங்கே சேர்ந்து இருக்கக்கூடிய மலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து அந்த இடைப்பட்டதான பழைய மலை இருந்த இடங்களையெல்லாம் சமமான பூமி ஆக்கினான் அவைகளை அதுக்கு தாண்டி அவைகளினுடைய எல்லைகள் போல மலைகளை ஆக்கினான் அந்த மாதிரி தள்ளி வச்சான் நகிபூர்வ வி சர்கேவை விஷமே பிருச்சிவி தலே பிரவிபாக புராணாம் வா கிராமணாம்பா புறாபவத்து இதற்கு முன்னாடி இதற்கு முன்னாடி இருந்த வரைக்கும் கிராமம் நகரம் இதுக்கு மேலே இது எல்லை அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் இருந்து தான் இவன் எல்லாவற்றையும் சமீகரணம் பண்ணி அந்த எல்லா இடத்துலேயும் இவைகளையெல்லாம் மலைகளையெல்லாம் எல்லைகளாக ஆக்கி நகிப்புனர் பூர்வ விசர்கேவை இதற்கு முன்னாடி இருந்திருக்கக்கூடியதான நிலையில் இந்த மாதிரி புராணம் கிராமணாம் வா பிரபிபாக இது நகரம் இது புறா இது கிராமம் நகரங்கிறதான எந்த விதமான ஏற்பாடோ இது இது முடிகிறது இந்த முடிவில் இந்த மாதிரி இருக்கிறதுங்கிறதெல்லாம் இல்லாமல் இருந்தது இவன் எல்லாவற்றையும் சமதளப்படுத்தி அதனுடையதான எல்லையில் மலைகளையோ அல்லது நதிகளையோ ஆக்கி அந்த சமத்தளத்தில் பூமியை வந்து பாலை கொடுக்க வைத்தான் ந நகோ நகோரக்ஷம் ந கிருஷிர் ந வணிக்பதாக வைன்யாத் பிரபிருத்தி மைத்ரேய சர்வசைத்தசிய சம்பவாக இதற்கு முன்னாடி ஒரு நாளும் சசியங்கள் வந்திருக்கல அதாவது பயிர்கள் எல்லாம் ந கோரக்ஷியம் அல்லது இந்த மாடு வீடு அவைகளை எல்லாம் ரக்ஷணம் பண்ணுறதுங்கிறது இல்லாமல் இருந்தது இவன் வர்றதுக்கு முன்னாடி ந கிருஷி உழவு இல்லாமல் இருந்தது ந வணிகதாக வ வணிக வணிகர்களுக்குன்றதான இடங்கள் எல்லாம் இல்லாமல் இருந்தது இப்போ எல்லாவற்றையும் அவன் சரியாக பண்ணானாம் எல்லா பூமியையும் சமத்தளப்படுத்தி மலைகளை அப்புறப்படுத்தி காடுகளை தள்ளி மக்கள் வாழக்கூடிய இடங்களை பண்ணி இது கிராமம் இது நகரம்னு சொல்லி அதில் இந்த இடத்துல பயிர் வளைய வைக்கணும் இந்த இடத்துல மாடுகள் க கட்டி போட்டு அவைகளை ஓட்டி விடணும் இந்த இடத்துல த தான்யாதிகளை எல்லாம் கர்ஷணம் பண்ணி விவசாயம் பண்ணணும் இந்த இடத்துல அவைகளை எல்லாம் கொண்டு வந்து விற்பனை பண்ணணுங்கிற மாதிரி எல்லாம் பண்ணானா அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இல்லை இவன் காலத்தில் தான் அப்படி வந்தது எத்த எத்திர சமம்யா பூமே ராசி த்விஜோத்தம தத்திர தத்திர பிரஜா சர்வா நிவாசம் சமரோச்சையன் எந்த இடத்துலலாம் சமமாக இவன் பூமியை ஆக்கினானோ அந்த இடத்துல எல்லாம் மக்கள் வசிப்பதற்கு விரும்பினார்கள் அந்த இடத்துலலாம் சமரோச்சையன்னு நிவாசம் வசிப்பதற்கு விரும்பினார்கள் ஏன்னார் ஆஹாரா பல மூலானி பிரஜா நாமபத்ததா சாப்பாடு கிடைச்சிது பலங்கள் கிடைத்தன நிறைய கிழங்கு முதலிய தானியங்கள் எல்லாம் கிடைத்தன கிருட்ச்ரேன மாதா சோகபி பிரணா பிரணஷ்டா சுவோஷதீஷுவை சகல் பைத்வா வத்சம் து இப்படி பூமியை எல்லாத்தையும் சவன்படுத்தி அதை அங்கங்கே வைக்கணுங்கிறத அவன் பண்ண உடனே பூமியை சொன்னாலோ இல்லையோ அவள் வந்து நீ ஏதாவது ஒரு ஒரு இதை கன்று கன்றுக்குட்டியை ஏற்பாடு பண்ணு அதை பார்த்த உடனே எனக்கு க்ஷீரம் பிறக்கும் அதன் மூலமாக நான் எல்லா இடத்துலேயும் இந்த சகல பூமியிலேயும் அதை பண்ணுறேன் நீங்கள் அதுக்கு மேலே அதை எடுத்துக்கலான்னு சொன்னால் உடனே ஈவன் மனுவை அன்னைக்கு இருந்திருக்கக்கூடிய மனுவை கூப்பிட்டானா அவர் சுவாயம்புவ மனுதானா அப்போது மனும் ஸ்வாயம் புவம் பிரபும் சகல் பைத்வா வத் மனும் சுவாயம் புவம் மனும் பிரபும் சுவாயம்புவ மனுவை ஒரு கன்றுக்குட்டியாக ஆக்கி ஸ்வபானோ பிருத்திவீநாத்தோ துதோஹ பிருத்திவீம் ப்ரிசு சுவாயம்புவ மனுவை கன்றுக்குட்டியாக ஆக்கி பூமியாகிறதான மாடு அப்போ உடனே அது கா பால் சொரிய ஆரம்பித்தது அதை தானே தன் கையாலேயே கறந்தான் அப்போது நிறைய உத்கிருஷ்டமான வஸ்துக்கள் எல்லாம் வந்தது தஸ்ய ஜாத்தானி சர்வாணி பிரஜா நாம் ஹித காமியா அப்போது மக்களினுடைய நன்மைக்காக எல்லா வஸ்துக்களும் வந்தது இவ்வளோ நாளாக பூமியில் வளையாமல் இருந்ததெல்லாம் வளைய ஆரம்பிச்சதுன்னு அர்த்தம் அதை ஒரு உருவகப்படுத்தி பூமி ஆகிறதான மாடு இடமிருந்து வந்ததுன்னு சொல்கிறாள் தேனான் பிரஜாஸ்தாத்த வர்த்தன் தேத்யா பி நித்யஷஹா அன்னைக்கு அவன் பண்ணி வைத்ததான ஏற்பாடு அன்னிக்கு அந்த பூமியை மாடாக ஆக்கி இருக்க ஆனதான பூமியை சுவாயம்புவ மனுவாகிறதான ஒரு கண்ணுக்குட்டியை வைத்துக்கொண்டு பிரிது மகாராஜா கரந்தான் அந்த பால் பூமியில் விழுந்தது அதனால் பூமி இன்னி வரைக்கும் நிறைய தன தானிய சமிருத்திகள்லாம் கொண்டு இருக்குது அதனால் இன்னி வரைக்கும் அன்னங்கள் பூமி பூமிக்கிட்டேருந்து வருது அதை கொண்டு மக்களெல்லாம் வசிக்கிறார்கள் சாப்பிட்டு வா வாழ்கிறார்கள் பிராணப்பிரதா தா சிது யஸ்மாத் பூமே ரபூத் பிதா ததஸ்து பிருச்சிவீசம்யாம் அவா பா அகில தாரிணி அப்போ ஒரு பூமியை தன்னுடைய வசத்தினால தன்னுடைய தபஸுனால் தன்னுடைய ஆஜையினால் அத்தனையையும் கொடுக்குற மாதிரி அவனுடைய வசத்தில் வைத்து அவனுடைய வார்த்தையில் வைத்து அவன் சொல்கிறத கேட்குற மாதிரி வைத்து பண்ணாங்கிறதுனால எல்லா வஸ்துக்களையும் தாங்கக்கூடியவளான பூமி அகில தாரிணி அனைத்தையும் தாங்கக்கூடியவளால் இன்னிலேருந்து ஏன்னா பிருத்திவியினுடைய பிருதோரபத்யா அப்படிங்கிறது பிச்சிவியினுடமிருந்து தோன்றியவள் அப்படிங்கிறதுனால பிருச்சிவியின்னு பெயர் பெற்றாள் பிருத்திவிடமிருந்து வந்த காரணத்தினால் பிருச்சிவினுடைய வார்த்தையை அப்பா சொல்ல கேட்கக்கூடிய பொண்ணு மாதிரி இருக்காங்கிறதுனாலே பிருத்திவின்னு பெயர் பெற்றாள் ததஸ்ததே முனிபிர் தைத்யை ரக்ஷோபிர அத்ரிபிஹி கந்தர்வயரு ரகைர் யக்ஷை பிதிருபிஸ்தருபிஸ்ததா தத்தத் பாத்திரமுபாதாய தத்தத் துக்தம் முனே பய வட்சதோக் விசேஷாச்ச தேஷாம் தத்யோ நயோபவன் உடனே இந்த பூமியில் எத்தனை கறந்தாலும் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு எல்லாரும் தேவர்கள் யக்ஷர்கள் கிண்ணரர்கள் கிம்புருஷர்கள் ராட்சசர்கள் அசுரர்கள் எல்லாருமாக கறந்தார்களா ஆனால் அததுக்கு உரியதான் அவாவாக ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்தா அவாவா ஒரு ஒரு கன்று குட்டியை எடுத்துட்டு வந்து பூமியிலேருந்து கறந்தார்கள் மலைகள் எல்லாம் கூட கறந்து தான் மேரு தான் மேரௌஷ்டிதே தோக்தரி தேகதக்ஷேன்னு காளிதாசர் குமார சம்பவத்தில் காண்பிக்கிறார் மேரு கறந்தான் இங்கே பிருத்து கறந்தான் பூமியை அந்த மனுவ கண்ணுக்குட்டியாக வைத்து கொண்டு எல்லா வஸ்துக்களும் வந்ததுண்டு அந்த மாதிரி மலைகள்லாம் கறக்கிறது மேரு மலைதான் தோக்தாவா கறக்கிறான் அப்போ வத்சமாக யார்டா இருந்தார்னால் ஹிமாலய மலை இருந்துதான் ஹிமாலய மலையை மா கன்றுக்குட்டியாக வைத்து கொண்டு தோக்தா கறக்கக்கூடியவனாக அன்றைக்கு இவன் இருந்தானே மேரு அப்படின்னு சொல்லி ஹிமாலய மலை வர்ணனையில் குமார சம்பவத்தில் முதல் சர்க்கத்திலேயே ரெண்டாவது ஸ்லோகம் சொல்கிறார் மேரௌ ஸ்திதே தோக்தரி தக்ஷே அப்படின்னு காண்பிக்கிறார் இப்படி எல்லாரும் கறந்தாளாம் யார் எதை கன்றாக கொண்டு எந்த பாத்திரத்தில் என்ன கறந்தாளுங்கிறது எல்லாம் கூட புராணம் விஸ்தாரமாக சொல்லறது இந்த ஸ்லோகத்தில் ஒரே ஒரு ஸ்லோகம் இருக்குது இங்கே எல்லாரும் கறந்தார்கள் அப்படின்னு தேவை முனிபிகி தைத்யகி ரக்ஷோபிகி அத்ரிபிகி கந்தர்வைகி உரகைகி யக்ஷைகி பிதிருபிகி தருபிகி எல்லாமே கறந்தது அப்படின்னார் பூமி எல்லாத்துக்கும் இருப்பிடமாக இருக்குது தான் பூமியை நிறைய பெரிய பெருமை கொண்டதாக சுவாமி தேசிகன் இதுலேயும் பூஸ்துதியிலையும் காண்பிக்கிறார் அதே மாதிரி யாதவாபிதயத்திலையும் ஜாத்தா நிகில லோகானாங்கிறதான ஸ்லோகாதிகள் காமிக்கிறார் அப்படிப்பட்டதான எல்லாருக்கும் ஏதோ வேண்டிய எல்லாம் கொடுக்கக்கூடிய தன்மை பூமிக்கு இருந்தது தத்தத் பாத்திரம் உபாதாய தத்தத் துக்தம் முனே பயா வத்சோக்ரு விசேஷாக்ச தேஷாம் தத்யோன அந்தந்த பாத்திரத்தை கொண்டு அந்தந்ததான கன்றுக்குட்டியை ஆக்கிக் கொண்டு அந்தந்த விதமானதான வஸ்துக்களை எல்லாம் அந்தந்த கரப்பவன் கரந்தான் தேவன் கரந்தான் அப்படின்னா யாரோ ஒருத்தர் கன்றுக்குட்டியாக இருப்பாள் இதெல்லாம் வேறு புராணங்களில் நிறைய விசேஷமாக தீர்க்கமாக காண்பிச்சிருக்காள் அதில் ஒரு உதாகரணம் தான் பா கறந்தவன் மேருமலை கன்றுக்குட்டியாக இருந்தவன் ஹிமாலய மலை அவா ரத்தனம் முதலியவற்றையெல்லாம் பெற்றார்கள்னு காண்பிக்கிறார் இது எல்லாம் பூமி கிட்டேனு தான் வரணும் அப்படிங்கிறார் சைஷா தாத்ரி விதாத்ரி தாரிணி போஷணி ததா தத சது விஷ்ணு பாத தலோத்பவா விஷ்ணு பெருமாளினுடைய திருவடி தானே பூ பாத எஸ் ஏன்னு இல்லையோ அப்ப பெருமாளினுடைய திருவடி தான் பூமி அப்படி அந்த பெருமாளினுடைய திருவடியானதான பூமி தாத்ரி எல்லாரையும் தாங்கரா விதாத்ரி எல்லாவற்றையும் படைக்கிறா தாரிணி எல்லாவற்றையும் தன்னுடைய சக்தியினாலே தாங்கி அம்மா மாதிரி போஷணி எல்லாருக்கும் வேண்டியதான புட்டியை தரக்கூடியவளாக இருக்கா அந்த பிருத்திவிவியினுடையதான பெருமைகளை காண்பிக்கக்கூடியதான இந்த சரித்திரம் அந்த பிரிது ஏவம் பிரபாவஸ்தஸ்ய ஏவம் பிரபாவஸ பிரிது புத்திரோவேனஸ்ய வீரியவான் இப்படிப்பட்டதான மகா பிரபாவம் கொண்டதான் அந்த வேனனினுடைய பிள்ளையான பிச்சு ஜக்னே மகிபதி பூர்வோ ராஜா பூஜனஞ்சனாத் மக்களை எல்லாம் மகிழ்ச்சி படுத்தினதாலே அவன் சிறந்த பூமி இருந்து பூமியை கலந்து அத்தனை விதமானதான வஸ்துக்களையும் கொடுத்து மக்களை எல்லாம் மகிழ்ச்சி படுத்தி கொண்டிருந்தான் அப்போது இந்த சரித்திரத்தில் வேனன் வேணனுடைய இதிலிருந்து நிஷாதாள் வந்தது அதற்கு அதன் மூலமாக பாப்பம் வேனனுக்கு கழிந்தது அதற்கு மேலே அவனுக்கு பிள்ளையாக க கையை மதனம் பண்ணதினாலே ஏற்பட்டதான ப்ரிசு அந்த ப்ரிசுவினுடைய ஜனனத்தினால் அவன் நல்கத்தியை அடைந்தது அவன் ராஜாவாக இருந்து பூமிக்கிட்டே இருந்து எல்லா உத்கிருஷ்டமான வஸ்துக்களையும் தா மாத்திரம் கொள்ளாமல் எல்லாரையும் கறந்து வாங்கிக்கிற மாதிரி மற்றவாளுக்கு வழிகாட்டி அத்தனை பேருக்கும் அத்தனை விதமானதான நன்மையையும் பயக்கக்கூடியவளாக பூமியையும் ஆக்கி தன் வார்த்தையில் அவளை இருக்க வச்சதுனால் பூமிக்கு பிருத்வீங்கிறதான பெயரையும் கொடுத்து அத்தனை மிகச்சிறந்ததான ராஜாவாக இருந்திருக்கக்கூடியதான இந்த ப்ரிசு மகாராஜாவினுடைய சரித்திரம் அதம் ஜன்ம வைன்யசிய ப்ரிதோ சங்கீர்த்த ஏன் நாகா அப்படிப்பட்டதான இந்த வைன்யன் வேணனினுடைய பிள்ளையான பிசுவினுடைய சரித்திரத்தை யார் சொல்கிறாளோ ந தஸ்ய துஷ்கிருதம் கிஞ்சித் பலதாயிப் பிரஜாபதே அவன் பண்ணதான பாப்பம் எதுவும் பலன் கொடுக்காது இவன் படித்த காரணத்தினாலேயே பாப்பங்கள் கழியும் துஸ்வப்னோபசமம் ரீணாம் ஸ்ருண்வதாமே ததுத்தமம் இதை யாரெல்லாம் கேட்கிறாளோ அவளுக்கு துஸ்வப்னத்தினாலே ஏற்பட்டதான கெடுதல்கள் எல்லாம் போகிவிடும் ப்ரிதோர் ஜன்ம பிரபாவஸ் கரோதி சததம் சுபம் இவனுடையதான ஜன்மமும் இவனுடைய பிரபாவமும் அதை சொல்கிறவாளுக்கும் கேட்கிறவாளுக்கும் எப்பொழுதும் சுபத்தையே ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு இதுக்கு ஒரு பலப்பிரதத்தையும் சொல்லி காண்பித்தார் அற்புதமானதான சரித்திரம் பிரிது மகாராஜா பூமிக்கு பிருத்திவீங்கிற தன்மையை ஏற்படுத்தி கொடுத்தவன் அந்த சரித்திரத்தை சொல்கிறவா கேட்கிறவாளுக்கும் நல்ல பலன்கள் பாப்பங்கள் கழியறதுங்கிறத சொன்னார் பெருமாளுடைய அனுகிரகத்தினால் அது இங்கே சொ முடிந்தது இது ஸ்ரீ விஷ்ணு புராணே பிரதமேம்சே திரையோதசோத்தியாய மேலே அடுத்த அத்தியாயத்தை சேவிக்கலாம் பெருமாளினுடைய அனுகிரகத்தினால் ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேஷிகா யா